நல்லவர் 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எல்லார் மலங்கால் படிவிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நல்ல இயேசுவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, எங்கள் தகப்பனே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, அல்லேலூயா, 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 ஆண்டவரே நீ நல்லவர், 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 எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அப்பா நீ நல்லவர், 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 நல்ல பிதாவே, நல்ல இயேசுவே, ஆவியானவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 எங்கள் மேக ஸ்தம்பமே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, எங்கள் அக்னி ஸ்தம்பமே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, சீனாய் மலையில் இறங்கின மைமின் மேகமே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஆசிரியர் கூடாதுன மைமையே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, எருசலேம் தேவாலயத்தின் மைமையே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஹல்லேலூயா, 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 ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, நீ நல்லவர், 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 அப்பா பிதாவே, நீ நல்லவர், 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 ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தகப்பன் நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆபிரகாமின் தேவனே நீ நல்லவர், நல்லவர், இஸ்ஸாக்கின் தேவமே நீ நல்லவர், நல்லவர், யாக்கோவின் தேவமே நீ நல்லவர், 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 எங்களுடைய தேவமே நீ நல்லவர், 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 அப்பா நீ நல்லவர் ராஜா, நல்லவர் ராஜா, நல்லவர் ராஜா, நல்லவர் ராஜா, நல்லவர் ராஜா, எங்கள் தகப்பனே, எங்களுக்காய் கல்வாரி சொல்ல அடிக்கப்பட்டவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, எல்லார் காத்திரை ஸ்தோத்திரம் பண்ணும் ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 இந்த ஆராதனை தந்தவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, எத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா, ஹல்லேலூயா, 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 அப்பா நீ நல்லவர், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே, ஆலயம் முழு பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்க ராஜா, உங்க பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா, உங்க பிரசன்னங்கள் மத்தியில் கடந்து வந்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நாலாவது திசைகளில் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபம் பண்ணுவோம், வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, நாலாவது திசைகளுக்கு கர்த்தா ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் ஜெபம் பண்ணு ஆண்டவரே, நாலாவது திசைகளுக்கு கர்த்தாவே நீ ஜனங்களை கொண்டு வருவீராக ராஜா, ஆண்டவரே, எல்லா ஜனங்களையும் கொண்டு வருவீராக, கட்டப்பட்ட ஜனங்களை கொண்டு வருவீராக, காயப்பட்ட ஜனங்களை கொண்டு வருவீராக, கண்ணீரோடு கூட இருக்க ஜனங்களை கொண்டு வருவீராக, வியாதியோடு கூட இருக்க ஜனங்களை கொண்டு வருவீராக, வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்க ஜனங்களை கொண்டு வருவீராக ராஜா, தற்கொலை எண்ணத்தோடு இருக்க ஜனங்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே, கொண்டு வாங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 அப்பா நீ நல்லவர், 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 ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, எல்லா ஜனங்களையும் கொண்டு வாங்கப்பா, எல்லா ஜாதி ஜனங்களையும் கொண்டு வாங்க ஆண்டவரே, அப்பா அழிந்து வர ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, நரகத்தை நோக்கி போய் கொண்டு ஜனங்களை கொண்டு வாங்கப்பா, குடும்பம் குடும்பமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆண்டவரே, வர பிள்ளைகளுடைய பிரயாணங்களும் கரம் கூட இருக்கட்டும்ப்பா, வரும்போதும் பாதுகாத்துக் கொள்ளும், போகும்போதும் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே, மக்களுடைய கரம் உடைய வல்லமில கரம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும்ப்பா ஆண்டவரே, மக்கு நன்றி, 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 வர வேண்டிய பிள்ளை எல்லா பிள்ளைகள் தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக, தாராணிக்கு உடம்ப எலும்பு எல்லா ஆவிகளை கட்டி ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே, இந்த ஆராணிக்கு உடம்ப எலும்புற எல்லா வல்சற்பத்தின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரே,
மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளை கட்டுகிற ஆண்டவரே, எல்லா ஆவியிலும் கட்டப்படுவதாக, தடைகளை நீக்கி போட்டு எல்லா ஜனங்களையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. சபை நிரம்பி வெளியிட்டு ஆண்டவரே, சபை நிரம்பி வெளியிட்டு ஆண்டவரே. அப்பாவுக்கு நன்றி 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 நன்றி. பவுஞ்சு பவுஞ்சாய் கொண்டு வாங்க, கூட்டம் கூட்டமாய் கொண்டு வாங்க அப்பா. அப்பா உங்க கரத்துல புகடுகிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. பால் அன்னை கத்த மகிமைப்படுத்தும்படியாக, ஆவியோடும் பாடுவேன் கர்த்தோடும் பாடுவேன் விசுவாசம் பாடும்படியாக, பால் அன்னை கத்த மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே பால் அன்னை மகிமைப்படுத்துவீராக. பாடும்போது அன்னையுடைய கட்டுகளை வந்து போகட்டு ஆண்டவரே. அன்னையருக்கு விடுதலை கொடுங்க ராஜா. துதியின் ஆராதனைக்காக நீச்சல் ஆழத்துக்குள்ளாய் கத்தை கொண்டு செல்லும்படியாக, அந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் இறங்கின மேல்விட்டு ஆவியானவர் தேவ சபையிலே செவாடும்படியாக, எல்லா பிள்ளைகளையும் ஆவியினால் நிரப்பும்படியாக, அந்நிய பாஷைகள் நிரப்பும்படியாக, ஆவின் வரங்கள் நான் நிரப்பும்படியாக கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரே. ஆண்டவரே துதினாரல்ல ஆண்டவரே, நம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. அபிஷேகம் பெறாத பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புவீராக. சிறு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, வாலிய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, பெரியவங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹாலே லோயா ஹாலே லோயா ஹாலே லோயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படியாக ஜெபப்படுவோம். ஆண்டவரே ஜெப வேலையை ஆசீர்வதிக்க ராஜா. ஜெபத்தை கேட்டு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறவரே, உமக்கு நன்றி 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 பிதாவே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அல்ல ஜீவன சாட்சிகளை கத்த எழுப்பும்படியாக, சங்கீத போதிய கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவன சாட்சிகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அநேகர் உயிர்ப்பிக்க சாட்சிகள் எழும்பட்டு ஆண்டவரே. அன்று சங்கீத போதிய ஆசீர்வதிங்கப்பா, நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. காணிக்க போதிய கத்தரை ஆசீர்வதி ஆண்டவரே பிறந்த நாள் காணும் பிள்ளைகளுக்காக, திரும்ப நாள் காணும் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தின் காரணம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்காக, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான மொழியோட பேசும்படியாக, இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தை வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ஆவியான மொழியை பேசும்படியாக எல்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. முடிவாக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. வார்த்தை கொடுக்கும் போது அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளன ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவர் ஜெபிக்கலாய் மாற்றுவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. நாபோஜன பந்திய கத்திர ஆசீர்வதிக்கும்படியாக, பசுத்தத்தோடு கூட கலந்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா. பந்தி ஆசீர்வதிங்க சொல்லுவோம். ஆண்டவரே நாபோஜன பந்தி ஆசீர்வதிங்க, பசுத்தமாய் கலந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா திருச்சபை நடக்கிற ஆராயணம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே எல்லா திருச்சபை நடக்கிற ஆராயணம் ஆசீர்வதிங்க ராஜா. சிறுவர் ஊழியர்களை ஆசீர்வதிங்க, கிளை ஊழியர்களை ஆசீர்வதிங்க, கிளை சபை ஆராயணம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்ன போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே ஆராதனை ஆரம்பத்தின் முடிவு வரைக்கும் பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு பரிசுத்தாவியான் பொறுப்பேற்று நடத்துவீராக எல்லாரையும் அடுவரே உடைய பிரசனத்துக்குள்ளாய் நடத்துவீராக உடைய மேகஸ்தம்பம் உடைய அக்னிஸ்தம்பங்கள் வழி நடத்தட்டும் கடைசி வரைக்கும் ராஜா ஆரம்பத்து முடிவு வரைக்கும் நீங்களே நடத்துங்க இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமென் ஆமென் சின்ன பிள்ளைங்க அப்படியே சண்டே கிளாஸ் போகலாம் ஹலிலுயா மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹலிலுயா இதுவரை நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹலிலுயா ஒரு சில பாடல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம் அப்பாவுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தெய்வ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் கரங்களை உற்சாகமாக தட்டி பாடி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமாம் தெய்வ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்ததம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கரங்களை சுத்தமாட்டே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ள கரங்களை உச்சமா தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிப்போம் காரிரல் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் காரிரல் போன்ற என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளதே நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கரங்களை உச்சமா தட்டி தெய்வ கிருபை என்றும் உள்ளதே
அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம் அக்கினி போன்ற அக்கினி போன்ற சர்ச்சைக்கு வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவன் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஆமென் பாதுகாத்தாரே அவன் அவர் கிருபை என்றும் உள்ளதே தெய்வ கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவர் கிருபை என்றும் உள்ளதே ஆமென் அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போ சம கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் கரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் கரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரன் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை பாடுமா நம்மை நடத்தினாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கரங்களை தட்டி தெய்வ கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் இயேசுவை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரே நெகேமியா அவியை அழித்தே ஆமென் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் நெகேமியா அவியை அளித்தேன் திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ள ஆமென் ஆமென் திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே தெய்வ கிருபை என்றும் உள்ளது ஆமென் ஆமென் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ ஆமென் இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ நித்திய தேவனாம் சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ள பாடுமா அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தெய்வ கிருபை ஆமென் 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 அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போ ஆமென் இயேசுவை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போ ஹல்லேலூயா அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்ட கிருபையிலுக்காக கரங்களை தட்டி உடைய கிருபை நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரே ஹல்லேலூயா காரியில் போன்ற கஷ்டங்கள் வந்தன ஆமே ஆமேன் பால் நம்மளை ஒளியாக நம்மளை நடத்தினவர் அவர் ஹல்லேலூயா சத்ரு சேன் நம்மளை தொடர்ந்து சொல்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நம்மளுக்கு முன் சென்றார் அவர் ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இரண்டாவது உச்சமாக பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. உச்சமா கரங்களை தட்டி பாடி அபிஷேகம் அல்ல பொழியணும். ஹலேலுயா, அபிஷேகம் இறங்கனோட மகிமை இறங்கணும். ஹலேலுயா. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. படும உச்சமா கரங்களை தட்டி பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுதே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். பாடுமா கரைகளை தட்டி உச்சமாக, அக்னியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறே, ஆமே அதிகார் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, ஆமே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறே, ஆமே அதிகார் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, ஆமே. அக்கினியா அக்கினியாய் இறங்கிடும் ஆவியானவரே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். அக்கினியாக சொல்லுமா, அக்கினியாய் இறங்கிடுமே ஆமே, அக்னி நாவாக பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. தன்மேல் ஜப வேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. கபமாமே கண்மேல் ஜப வேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடும். ஆவியானவரே அக்கினியாய் இறங்கிடுமே ஆமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே ஆமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே, கேப்பமா அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடு. அப்பாட்ட கேப்பவா, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக ஓ ஆமே, பெரும் காற்றாக ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அப்பட கேப்பமா, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக ஓ ராபாதுராலாராம் ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆமே நாமே அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. படுமா பின்மாறி என் அபிஷேகம் மா
மாம்சமான யாவர் மேலுமே அதிகம் பொழிந்திடுமே ஆவி நிரப்பிடு அக்கினியா இறங்குகன் சொல்லுவா அக்கினி இறங்கிடுமே ஆவியானவரே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக விசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடு அப்பட கேப்பமா அக்கினியா இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடும் எலும்பு பள்ளத்தாக்கினே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனை நான் காண்கிறேன் அதிகார் தந்திடுமே தீர்க்க தரிசன உரைத்திடவே ஆமே எலும்பு பள்ளத்தாக்கினில் ஆமே ஒரு சேனையை புறா பாலாராமேன் தந்திடுமே தீர்க்க தரிசன உரைத்திடவே ஆமே அக்கினியாய் இறங்கிடுமே கலுங்க அக்னி நாவாக ஊர்ரா பாதூரால் ஆறாம் பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்குங்க தகப்பனே இறங்கிடுமே ஆவியானவரே ூரா அம்மாளாரா அம்மாளாரா அகவி சீடுமே ஜீவநதியால் பாய்ந்திடுமே கர்மேல் ஜபவேலையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாபம் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே கப்பமா ஆமே கர்மேல் ஜபவேலையில் ஒரு கையளவு ூராலாராகவும் வேன் அக்னிமலையாக பொழிந்திடுமே அக்னியாக அக்கினியன் ஊரா பாதூராலாராம் வந்திடும் ஆவியானவரே காற்றாக ஜீவ நதியாக பாய்ந்திடுமே படுமா அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே எல்லாரும் முழங்கள் படிடுமா காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்து எல்லாரும் முழங்கள் படிட்டு சீனாய் மலையின் மேலே அக்னி ஜாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே அமே சீனாய் மலையின் மேலே நான் காண்கிறே ஆமேன் இஸ்ரவேலின் ஆவியானவரேன் மாற்றிடுமே அக்கினியாக ரக்காதுரா ஆமேன் மே பெருங்காற்றாக பிசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே படுமா சொல்லுமா அக்கினியாய் இறங்கிடுமே ரகா பல ரகா ஓ ரகா பல ரவா பெருங்காற்றாக பிசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பின்மாறியின் அபிஷேகம் பின்மாறியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலாமே அதிகம் பொழிந்திடுமே ஆவி நிரப்பிடுமே படுமா பின்மாறியின் அபிஷேக மாம்சமான யாவர் மேலோ கரைகளை தட்டி வாயிலை திறந்து அதிகம் பொழிந்திடுமே ஆவி நிரப்பிடுமே அக்கினியாக அக்கினி இறங்கிடுமே ரகபலரபா மே ஆமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே படுமா அக்கினியாய் இறங்கிடுமே
அமேன் பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே கேப்பமா ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே சொல்லுங்க அப்பாடு கேளுங்க அக்கினியாய் இறங்கிடுமே பிரபாதூரா அம்மாலாரா அம்மாலாரா ஓ நிரப்புங்க ஆவியானவர ஆக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே கேளுங்க அக்கினியாய் இறங்கிடுமே ஆமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக அக்கினியாய் இறங்கிடுமே வாழிய பிள்ளைகளாம் கேளுங்க பெரியவர்கள் முதியவர்களை கேளுங்க ஊரா பா 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 ரா கா லா ரா கா லா ரா பா ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே ஊரா கா பா லா ரா கா பா லா ரா கா மா லா ரா பா வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே பாடுங்க அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே ஓ ரகா பாலா ரகா லா ரபா ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே ஓ ரகா தூரா அம்மாலாரா அம்மாலாரா ஆவியானவரே 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 பாய்ந்திடுமே அக்கினியாக அக்கினியாக இறங்கிடுமே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆவிக்களாக மாற்றுங்க ஆவிக்களாக மாற்றுங்க ஊரா பா 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 மதியாக பாய்ந்திடுமே ஆமே அக்கினியாக இறங்கிடுமே அக்னி நாவாக வந்திடுமே ஆமே பெருங்காற்றாக ஆமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே பாடுங்க அக்கினியாய் இறங்கிடுமே அக்னியாக இறங்குங்க ஆவியானவரே ஓ ரகா பா லா ரா கா லா ரா கா லா ரா லா ரா பா இடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக சொல்லுங்க அக்கினியாய் இறங்கிடுமே ஓ ரகா தூரா அம்மாலாரா பிரியா தூரா அம்மாலாரா வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே கரங்களை கட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க ஓ ரகா பாலா ரகா மலா ரகா பாலா ரபா ஓ ரகா மலா ரகா பாலா ரகா பாலா ரபா அக்கினியாக இறங்குகிற தகப்பனே அப்பா ரகா தூரா அம்மாலா ரபா யஜமானனே மனவாளனே அர்ப்பணிக்கிறோம் ஐயான் சொல்லுமா எல்லாரு கண்களை மூடி சேர்ல இருக்கிறவங்க முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் கிழக்கிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் அவர்கள் மதிப்பேக்குரியவர்கள் அவர்கள் கணத்துக்குரியவர்கள் குழந்தை ஆகிய இயேசுவை சாஷ்டங்கமாய் விழுந்து பணிந்து தொழுது கொண்டார்கள் பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அர்ப்பணிப்போமா எல்லாரும் கண்களை மூடி என்னை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன் சொல்லு என்னை என் குடும்பத்தை எஜமாண்டு காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறப்பா என் பிள்ளைகளை குடும்பம் வராட்டாலும் சரிதான் கணவன் வராட்டாலும் சரிதான் பிள்ளைகள் வராட்டாலும் சரிதான் அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அப்போட காயப்பட்ட கரத்தில் என்னை குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க
எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையும் எஜமாண்ட காயப்பட்ட கரத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாமே நீர் தந்ததப்பா, எல்லாமே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் அப்பா. நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்பட்டர்தான் இறங்கி வருகிறது, அப்பட்டர்தான் இறங்கி வருகிறது. அம்மே, அவருடைய கரம் நம்மளை மேன்மைப்படுத்துகிற கரம், நம்மளை ஆசீர்வதிக்கிற கரம். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்துடைய கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க, என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க, என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். எங்களுக்கு நீங்க தந்த எல்லாவற்றையும் எஜமாண்ட காயப்பட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்கப்பா. ஏதாவது பாவ கரைகளோடு நாங்க வந்திருந்தனா, ரத்தங்களை ஒரு விசை கழுவட்டும் சொல்லுங்க. ஏதாவது இந்த கண்களினால், இந்த வாயின் வார்த்தைகளினால, இந்த இருதயத்தின் எண்ணங்களினால, சிந்தைகளினால, செயல்களினால செய்த பாவங்கள், ஏதாவது கரைகள், பாவ கரைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் ரத்தங்களை ஒரு விசை கழுவட்டும் ஐயான்னு சொல்லுங்க. எனக்காக தான் அடிக்கப்பட்டீங்க, என் குடும்பத்துக்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, சபைக்காக தன்னை ரத்தம் சிந்திருக்கீங்க. அந்த ரத்தம், அந்த ரத்தம் வேர்வெல்லாம் ரத்தத்தின் பெருந்துளியாய் வந்தன. தலையில முறுக்கிட சுட்டி கோழினால் ஓடுங்கி ஓங்கி அந்த சாபமான முல்லை மூடி முள் முழுக்கிட சூடி ஓங்கினால் அடிக்கி ஓங்கி ஓங்கி அடிக்கும் பொழுது ரத்தம் வடிகிறதே. தாடை மயிரை பிக்கும் பொழுது ரத்தம் வடிகிறதே. முதுகுல சாட்டியால ஓங்கி ஓங்கி அடிக்கும் பொழுது ரத்தம் அடிகிறது. கைகள் கால்கள் ஆணியில் கடவும் பொழுது ரத்தம் பேரிட்டு பாய்கிறது. விழாவுல குத்தும் பொழுது ரத்தம் நீர் வடிகிறதே. சொல்லுங்க, அது ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அது விடுதலையின் ரத்தம். அந்த ரத்தம் பாயட்டு மையான்னு சொல்லுங்க. நம்மிலே பாவம் இல்லை என்பமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய முடியாது. அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவள் தான் இரக்கம் பெறுவார்கள். பாவ கரைகளோடு வந்திருக்கிறோமா? தெரியுங்க, தெரியும் நமக்கு, தெரியும் நமக்கு. ஏதாவது தேவனுக்கு பிரியமில்ல அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறோமா? அர்ப்பணிங்க, மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாத. ஓ, இது தேவனுடைய ஆலயம், நாம் தான் தேவனுடைய ஆலயம், அவர் தங்குகிற ஆலயம், இதை பரிசுத்தமாக வைத்திருக்கணும். தேவனுக்கு பிரியமில்ல அது வாயில வரக்கூட வாயில போடக்கூடாது. தெரியும், தெரியும். அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிங்க. ஏதாவது பாவ கரைகளோடு வந்திருந்தனா, தெரியும் இந்த வாயினால் எத்தனை வார்த்தைகள் எத்தனை பேரை வேதனைப்படுத்திருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்திருக்கிறோம், எத்தனை தூஷணமான வார்த்தைகள் நம்ம வாயில வந்தன. சொல்லுங்க, தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், வாழ்வடைய முடியாது. அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகள் தான் இரக்கம் பெறுவார்கள். அர்ப்பணிங்க. இந்த சரீரம் தேவன் தங்குற ஆலயம், அப்பா தங்குற ஆலயம், பரிசுத்தர் தங்குற ஆலயம், இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீங்க. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. தெரியும், தெரியும். நமக்கு உணர்த்தும், கண்டித்து உணர்த்துகிறவர் ஆவியானவர், கண்டித்து உணர்த்துவார். தெரியும், அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிங்க. சரத்தை கெடுக்க கூடாது. அது தேவன் தங்குற ஆலயம், அவர் தங்குற ஆலயம், பரிசுத்தமாக வைத்திருக்கணும். தேவனுக்கு பிறகு அசுத்தங்கள் நம்ம உடலுக்குள்ள போகக்கூடாது. தெரியும், அர்ப்பணிங்க. தெரியாதுன்னு நினைக்கலாம்,
மனிதர்களுக்கு தெரியாது, போதகர்களுக்கு தெரியாது, விசுவாசிகளுக்கு தெரியாது. அப்பாக்கு தெரியும், அப்பாக்கு தெரியும். நம்ம குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, பான் பிராக்கு போடுறது, சரீரத்தை கெடுக்கிறது அப்பாக்கு தெரியும். மனம் திரும்ப பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க, மனம் திரும்ப பண்ணுங்க. அபாத்திரமாய் போஜனம் பண்ணக்கூடாது, அபாத்திரமாக ராபோஜன்ல கண் கலந்து கொள்ள கூடாது. சரீரத்தை கெடுக்கிறவர்கள் யாரும் ராபோஜன பந்தில கலந்து கொள்ள கூடாது. தயவு செய்து, தயவு செய்து ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்பா உணர்த்துறாங்க, அப்பா உணர்த்துறாங்க. இந்த பாத்திரம் பரிசுத்தமான பாத்திரம், இங்க இருக்கிற பாத்திரங்கள் பரிசுத்தமானவைகள். ஆவியானவர் உணர்த்துகிறார், தவறுகளை செய்துவிட்டு இந்த பந்தில கலந்து கொள்ள கூடாது, பந்தில கலந்து கொள்ள கூடாது. சிலர் வேதம் சொல்லுகிறது, சிலர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், சிலர் வியாதி அடைந்திருக்கிறார்கள், சிலர் மரித்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, சரீரத்தை கெடுக்காதீங்க. இது தேவன் தங்குற ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம். ரகமா துகாபா லாராபா, ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லுங்க. எனக்காக அடிக்கப்பட்டீங்க, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சோபங்களுக்காக தான் அடிக்கப்பட்டீங்க, சபைகளுக்காக தான் அடிக்கப்பட்டீங்க. ரத்தத்தால ஒரு விசை கழுவுங்கன்னு சொல்லுங்க. ரத்தங்களை ஒரு விசை கழுவட்டும் ஐயா. குற்றங்கள், குறைகள், கசப்பு, வெறுப்பு, காயங்கள், உமை வேதனைப்படுத்தினதை, துக்கப்படுத்தினதை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. உமக்கு பிரியமில்லாத சாட்சி வாழ்க்கை வாழ்ந்ததை, சாட்சி இல்லாத வாழ்க்கை. என் குடும்பத்தில் நான் சாட்சி இல்லை, என் சமுதாயத்தில் சாட்சி இல்லை, சபையில் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததை மன்னிங்க சொல்லுங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்த தவறுகளை மன்னிங்க சொல்லுங்க. பேசினது, சிந்தித்தது, செயல்பட்டதை மன்னிங்க. சபைக்குறதுமா போது இருக்குமா பேசினது, சிந்தித்தது, செயல்பட்டதை மன்னிங்கன்னு சொல்லுங்க. பிறர் ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசினத மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. உம்முடைய அன்பை பிறருக்கு சொல்லாத தவறுகளை மன்னிங்க. உம்முடைய இதே துடிப்பை நிறைவேற்றாததை மன்னிங்க. உமை கனையினப்படுத்தினதை மன்னிங்க. உண்மை இல்லாதவளாக இருக்கிறப்பா பள்ளிங்கப்பா, மன்னிங்கப்பா சொல்வ, மன்னிப்பு கேப்போ. அப்ப மன்னிப்பதுல தயை பெருத்தவர், தயை பெருத்தவர், மன்னிங்கன்னு சொல்லுங்க. மன்னிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்க. எல்லாரும் அர்ப்பணிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, என் சிந்தைகளை பரிசுத்த வரட்டும் சொல்லுங்க. என் சிந்தைகளை பரிசுத்த வரட்டும், என் பார்வையில பரிசுத்த வரட்டும், என் பேச்சில பரிசுத்த வரட்டும், என் செய்கையில பரிசுத்த வரட்டும். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எஜமானனே, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை பலிபடத்துல தகன பலியாக, உகந்த பலியாக, ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. அர்ப்பணிக்கிறோம். இன்னும் உமக்கு பிரியமை எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும். பெருமைகள் இருக்கா, மேட்டிமைகள், சுயங்கள், ஏதாவது நம்மளை ஆளுகை செய்கிறதா, இன்னும் என்ன மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் நம்மளுக்காக கிரியை செய்கிறதா, எல்லாம் சுட்டரிக்கப்படட்டும் சொல்லுங்க. வைராக்கியங்கள், கோபங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதைகள், கொலைகள், வெறிகள், கள்ளி ஆட்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. அப்பா பலிபீடத்தில் தகன பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா, அர்ப்பணிக்கிறோம். உடைத்து உருவாக்குங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் அர்ப்பணிங்க சொல்லுங்க. வாலிப சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, முதியவர்களே சொல்லுங்க, எங்களை உடைத்து உருவாக்குங்க, உகந்த பாத்திரமாக வணங்க, உம்மை போல மாற்றுங்க.
उम्मेपोल आविक्र तकपन्मारोल यारेपोल नम मार वाईगले तिरंद आल तिरंद उम्मेपोल 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 यजमानने उम्मेपोल विरुम्बिकर पात्रमाग वनेंगन सोल्लुंगे वनेंगन सोल्लुंगे आराधने एन्पदु तन्ने अर्पणिप्पदान उर्कगंद आराधने ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதா ஆவியானவர் நம்மளை ஆளுக செய்யணும் ஆவியானவர் நம்மளை நடத்தணும் அவருடைய திட்ட நோக்க சித்தந்தா நிறைவேறணும் நம்முடைய சுய எண்ண சுய திட்ட சுய தீர்மான எல்லாம் முறியடிக்கப்படுவதாக முறியடிக்கப்படுவதாக ஆவியானவரே ஆட்கொள்ளுங்க சபையை ஆட்கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்தை ஆட்கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுக செய்யுங்க அப்ப அவருடைய பிரசன்ன இறங்குவதற்கு எதுமே தடையாக இருக்க கூடாது தடையாக இருக்க கூடாது அப்பா அர்ப்பணிக்கிறோம் சபைகளை அர்ப்பணிக்கிறோம் சபைகளை அர்ப்பணிக்கிறோம் வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே அர்ப்பணிப்போமா நீரம்பி வெளியம் பாத்திரமான் வீலங்க செய்திடுமே வீரத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வீரன் அர்ப்பணிங்க யஜமானனே களிமண்ணான் என்னையும் நம்ம களிமண் நம்மளை மண் என்று நினைவு கூறுகிறார் பார்த்திடுமே குயவனே என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே அர்ப்பணித்தவர்களாக எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தியத்தை உயர்த்தி கத்த செய்த சகல நன்மையான காரியங்களுக்காக நம்மளை நடத்தி வந்த தயவுக்காக அவர் பாராட்டின் அன்புக்காக நம்மில் வைத்த பாசத்துக்காக நம்மில் வைத்த நேசத்துக்காக எல்லார் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அப்பாவை ஆராதிப்போமா நன்மைகளின் நாயகரை ஆராதிப்போமா நம்மளை நடத்தி வந்தவரை ஆராதிப்போமா எல்லாம் பாரங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாத்தையும் கத்த மேல வச்சிருங்க எல்லாரும் ஒரு மனதோடு ஒருமித்து அப்படி நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் நம் நடுவில் அசை வாடுகிற தகப்பனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சேனைகளின் கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் வாக்கு ஆராதன் இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம் எல்லார் எல்லார் ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்து அப்பா உயர்த்துவோமா ஒருமித்து ராஜாதி ராஜா உயர்த்துவோமா கத்தாதி கத்தரை உயர்த்துவோமா நன்மைகள் பல செய்தவரை ஆராதிப்போமா நம்மளை நடத்தி வந்தவரை ஆராதிப்போமா வாலிபுல எல்லார் வாய்களை திறந்து யாரும் மௌனமாக இருக்காதீங்க மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்கிறவர்கள் தான் தேவனை துதியார்கள் தேவனை துதியார்கள் நான் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நாம் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆமே மரித்தே நாள் சதா காலி உயிரெடுக்கென்று சொன்னாரே அந்த தெய்வத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் அவருக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகள்
ஆமென் வாயை விரிவாக தர உன்னை நிரப்பேன் சொன்னாரே அவன் நன்மைகளால் நிரப்புவா நன்மைகளால் நிரப்புவா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற என் நாமத்தை உயர்த்துகிற உயர்த்துகிற எந்த இடத்திலோ நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்ன நல்ல தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவர் பொய் எறையாத தேவனவ அவர் வாக்கு மாறாத தேவனவ நம்மளை ஆசீர்வதிப்பதுதா அவருக்கு பிரியம் நம்மளை உயர்த்துவதா அவருக்கு பிரியம் நம்மளை மேன்மைப்படுத்துவதா ராஜாவுக்கு பிரியம் உயர்த்துக உயர்த்துக உயர்த்துங்க முழு இருதயத்தோடு துதிங்க முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க நடத்தி வந்தவருக்கு மகிமை செலுத்துங்க ரகமா துக்கமா லரபா கத்த நல்லவ 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 ரகபா லரபா துக்கபா லரபா கிருபின்கள் சேரபின்கள் மத்தியில் வாச செய்கிறங்கள் தகப்பனே எங்கள் துதிகளின் மத்தியில் வாச செய்கிறவரே எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே நல்லவரே வல்லவரே போதுமானவரே எஜமானனே மனவாளனே எங்கள் இதய ஏக்கமே எங்கள் பாசமே எங்கள் நேசமே எங்கள் நேச உச்சிதமே உன்னதரே உயர்ந்தவரே சிறந்தவரே நல்லவரே அநாதி சிநேக தலைகளை சிநேகித்தவரே காரணியத்தினங்களை எழுத்து கொண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா நீ நல்லவர நிர்மலமாகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது தொதி 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 தொதிக்க தொதிக்கதா காணப்படுகிற அக்கினி இறங்கும் பொழுது அந்நிய அக்கினிகள் சுட்டரிக்கப்படுகிறது அந்நிய கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது பாவ கிரியைகள் சுட்டரிக்கப்படுகிறது ரகா பால ரபா தூரா கா பால ரபா தூரா லா ரபா தூரா லா ரபா உயர்த்துகிறமையா உயர்ந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நல்லவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நடத்தி வந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆமே நாமே நாமே உமை உயர்த்துகிறோம் உமை போற்றுகிறோம் உமை புகழ்கிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமை வணங்குகிறோம் எல்லா துதிக்கும் பாத்திரரே எல்லா கணத்துக்கும் பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே ஆராதனைக்குரிய தகப்பனே புகழிடமே சொல்லுங்க அப்ப எப்படிலாம் புகழுமோ புகழுங்க எப்படிலாம் போற்றணுமோ போற்றுங்க அவன் நல்லவ அவன் நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவ இயேசு நல்லவ அவன் நல்லவ வாழ்க்கையில போதுமானவர் அவ ஓ ரகால ரஹமல ரபா ஓ ரகபல ரகபல ரபா ஓ ரகபல ரகபல ரபா அவியானவரே மேகமே மகிமேன் மேகமே தேற்றரவாளனே ஓ ரகபல ரகா ரபா ரோ ரகா பல ரபா ரோ ரகா பல ரகா பல ரபா உயர்த்துக 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 தொதிக்க 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 விடுதலை 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 ரகா பல ரகா ரபா ரோ ரகா பல ரபா ரோ ரகா பல ரபா அசைவாடுகிற ஆவியானவரே மேகமே மகிமேன் மேகமே தேற்றரவாளனே ரகா பல ரகா ரபா ரோ ரகா பல ரபா ரகா பல ரபா ரகா பல ரபா அவியானவரே அவியானவரே மேகமே மகிமேன் மேகமே ஓ ரகால ரகால ரபா ரகா பல ரபா ரகா பல ரபா நிரம்புக நிரம்புக பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டும் நிரம்பி நிரம்பி வழியட்டும் ரகா பல ரபா ரகா பல ரபா தாகு மொழிமே தண்ணீரை ஊற்றுகிற அர்வாஞ்சு தவணுள்ள ஆத்மாவை திருப்தி
உயர்த்தி ஆக்கிரவர் அவர். மேகமே மேகமே ஆவியானவரே ஆவியானவரே அக்கினியாக இறங்குகிற ஆவியானவரே அக்கினியாக இறங்குங்க சபையில இறங்குங்க இறங்குங்க மாம்சத்தின் கிரியைகளை சுட்டெடுக்கிற அக்கினி 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 இறங்கட்டும் சபையில இறங்கட்டும் இறங்கட்டும் அந்நிய கிரியைகளை சுட்டெடுக்கிற அக்கினி 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 ரகாபா ரகமல ரபா ரபா உயர்த்துங்க 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 தெதித்துக் கொண்டே இருங்க தெதிக்க தெதிக்க விடுதலை தெதிக்க தெதிக்க சத்திரிய கிரியைகள் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அந்தகார வல்லமைகள் கட்டப்படுகிறது பொல்லாத ஆவிகளை சேடுக முறியடிக்கப்படுகிறது ரகாபா ரகமல ரபா ரபா ல ரபா அபிஷேகத்தை பெற்றவங்க ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தில் நிரம்புங்க 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 பாத்திரம் நிரம்பி 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 ஓ ரகல ரகல ரபா ஓ ரகபல ரகல ரபா ஓ ரகபல ரபா நல்லவ நல்லவ விடுதலை ஆவியானவ அசைவாடி கொண்டிருக்கிறா அசைவாடி கொண்டிருக்கிறா விடுதலை கொடுக்கிற ஆவியானவ நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா 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 ஓ ரகல ரகல ரபா மேகமே ஆவியானவரே தேச்சரவாளனே உன்னதரே ரகல ரகல ரபா ரிகமலரமா ரிகலரமலரபா நல்லவரே வல்லவரே தூற்றுமையா ரகலரமா ரிகதுரமலரபா உம்மை உயர்த்துகிறமையா ரகதுரமலரபா தகப்பனே நீ நல்லவ அப்படி எல்லாரையும் எலும்பி நின்று அப்படி எல்லாரையும் எலும்பி நின்று எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தினால திறந்து துதியுங்க நடத்தி வந்தாரே தண்ணிகளை கடந்து வர ஆறுகளை கடந்து வர அக்கினியை கடந்து வர இதுவரை அப்பா உதவி செய்தாங்களே அவமானம் அடையாதபடி பாதுகாத்தாங்களே வெட்கப்பட்டு போய்விடாதபடி பாதுகாத்தாங்களே கண்ணீருக்கு பதில் கொடுத்தாங்களே விண்ணப்புளி சத்தத்துக்கு பதில் கொடுத்தாரே கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க நம்மளை காண்கிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்படியே உள்ளங்களை வரைந்திருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம் காட்சியும் காண மாட்டாய் வழியும் பார்க்க மாட்டாய் ஆனால் பள்ளத்தாக்குகளை நிரப்புகிறவர் அவ நிரப்புகிறவர் அவ ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிற தகப்பனவ தகப்பனவ கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க ஏகதுரகம் மலரபாம் காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரேன் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் அம்பேன் பாதையிலும் கூட கைவிடாமல் விட்டு விலகிடாமல் கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாதையிலும் கூட வந்தேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்
கரங்களினால் என்று நிறைவேற்றினி அம்மேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரேன் அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்க ஆடி பாடி அப்பா எத்துறீங்க அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் எங்கு தானே ஆடுவோ கொண்டாடுவோ பாடுவோ நடனமாடுவோமே பாடுவோ சொல்லுங்க கொண்டாடுவோ ஆமே பாடுவோ நடனமாடுவோ ஆமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடல் பாடல் இங்கு தான் படுமா நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே இங்கு தானே பரிசுத்தன் முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டாமேன் பரிசுத்தன் ஆமேன் போக்கிவிட்டார் எனவே ஆடுவோம் கொண்டாடு வாடி பாடி அப்பாவுக்கு மரணம் ஆடுவோம் சொல்லுங்க ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆமே பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே ஆமே அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுங்க பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆமே நாடல் பாடல் எங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போது ஆமே பாடல் எங்கு தான் கொடுமே கொடுமே எல்லாம் கொடுமே சொல்லுங்க உம்மால் எல்லாம் கொடு சொல்லுங்க ஆமே கூடாதது என் பெருவினத்தை மாற்றோமால் கூடு சொல்லுங்க கூடுமே என் வியாதியை மாற்றோமால் கூடு என் பிரச்சனையை மாற்ற என் போராட்டத்தை மாற்ற என் சரித்திரத்தை மாற்ற ஆமே கூடாதது கடன் பிரச்சனை மாற்ற ஆமே உமா கூடாதது ஒன்றும் இல்ல கூடுமே எல்லாம் கூடுமே சொல்லுங்க உம்மாடே எல்லாம் கூடு வறண்ட நிலத்தை வாய்க்காலாக மாற்றுகிறவன ஒன்றுமில்ல உமா கூடாதது ஒன்றுமில்ல கடல் மீது நடந்தீரையா கடும்பு எல்லா தட்டி நீரே அமே எஸ் கடும்பு எல்லா தட்டி நீரே சாத்தானை கொடுக்கினீரே சர்வ வல்லவரே சொல்லுங்க சாத்தானை கொடுக்கினீரே கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாக பாடுங்க கூடு சொல்லுங்க என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுமால் கூடும் எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடாமே கூடாதது ஒன்றுமில்ல உமா கூடாதது ஒன்றுமில்ல சொல்லுங்க கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடு ஆமினு சொப்பா கூடாதது உமா கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே கூடு சொல்லுங்க அப்பா எல்லாம் கூடு ஓ வறண்ட வாழ்க்கை சொல்லி பார்க்க இயேசுவால் கூட
கரங்களை தட்டி என் வாழ்க்கை செழிப்பாக்க என் இயேசுவால் கூடுகளா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கூடுமையா கூடுமையா என்னை வாழ்க்கை செழிப்பாக்க உம்மால் கூடு. இதுவரை நடத்தினவ இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கீங்க, போதுமானவராக இருக்கீங்க, நன்மைகளின் நாயகராக இருக்கீங்க. உடைய கிருபை மட்டும் சூழ்ந்து கொண்டது, வெளிவின நேரத்தில் பலப்படுத்தினீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிறீங்களே, நன்றி அப்பா. நாங்கள் குடும்பங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது தகப்பனே உம்முடைய சுத்த கிருபை. சொல்லுங்க, போக்கில் வரத்திலும் பாதுகாத்தீங்களே, நன்றி அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க, போக்கில் வரத்துகளை பாதுகாத்தீங்களே, குடும்பங்களை பாதுகாத்தீங்களே, வாகனங்களை பாதுகாத்தீங்களே, எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி வருகிற நல்ல தகப்பனுக்கு கரங்களை தட்டி நல்ல உண்ண உணவு. எத்தனையோ நாளில் உணவுக்கு கடுமையான பஞ்சம், இலங்கையில் கடுமையான பஞ்சம், அப்ப நல்ல உண்ண உணவு நாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைய நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தரை துதிக்க என் ஜனங்க ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போய் விடாதபடி பாதுகாத்தாரே. கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துங்க. அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிற தேவனவ நல்ல உன்ன ஒடுக்க உடைய உறங்கட கொடுத்தாரே. தெய்வீகளெல்லாம் சந்தித்து நம்மளை அற்புதமாக அதிசயமாக நடத்தி வருகிற நல்ல தகப்பனவ, நல்ல தகப்பனவ, நம்முடைய தேவைகளை அறிந்து சந்திக்கிற நல்ல தகப்பனவ, குறைவுகளை நிறைவாக்குற தகப்பனவ, அந்த நல்ல தெய்வத்தை உயர்த்தும்படியான கிருபை சாக்கியத்தை கொடுத்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஞானத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு பலத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்கு அறிவை கொடுத்தீங்களே, எங்களுக்கு புத்தியை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. படிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே, தெய்வங்களை சந்தித்தீங்களே, போக்கில் வரத்தில் பாதுகாத்தீங்கப்பா, பாதுகாத்தீங்கப்பா, பிள்ளைகளை பாதுகாத்தீங்க. எத்தனையோ பிள்ளைகள் கடந்த நாளுக்குள்ள மறிச்சிட்டாங்கப்பா. வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களே, நன்றி அப்பான்னு சொல்லலாமே. விவசாயிகளை ஆசீர்வதிக்கிறாங்களே, மிருக ஜீவிகளை ஆசீர்வதிக்கிறாங்களே, தொழில்களை ஆசீர்வதிக்கிறாங்களே, நல்ல குடும்பம் தந்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. கணவனை தந்தீங்களே, மனைவியை கொடுத்திருக்கீங்களே, பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, பெற்றோர்களை கொடுத்திருக்கீங்களே, பேரப்பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, நன்றி அப்பா. நல்ல சபையை கொடுத்திருக்கீங்களே, நல்ல போதுகரை கொடுத்திருக்கீங்களே, ஓலி சிறப்பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, விசுவாச பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்களே, கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லுவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டேன், பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்து நீ அன்பு கொண்டேன், பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கன்று வாழ பிரித்தேன். கரங்களை தட்டி வாயிலை திறந்து செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தாமே நாமே ஊழியம் செய்ய வைத்தரங்களை தட்டி நன்றி சத்தத்தை உயர்த்தேன். ஆமே சத்தம் உயரட்டும். செய்தீரே ஆமே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, உம்மை பாடும் புதடுகள் தந்தீரையா. சொல்லுங்க, பார்க்கும் கண்களை தந்தீரையா, உம்மை பாடும் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. சொல்லுக, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பாடுமா, ஆமே நன்றி தகப்பனே.
நன்றி பலி, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தா, பாடுங்க பாடுங்க, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நன்மை பல கோடிகள் அதை சொல்லி சொல்லி பாடுவேன். பாடுங்க ஆமே. நன்மை பல கோடிகள் அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. சொல்லுங்க அப்பா, சபை நடத்தினீங்களே, புள்ளிகள் ஆடைக்குடையில் நடத்தி உள்ள சிறு குடும்பங்களை நடத்தி வருகிறீங்களே, செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோ. ஓ நல்ல தெய்வம் நன்மை செய்தா. ஓ நன்றி பலி பீடம் கட்டுவோ. எஜமானனே ஆமே. நல்ல தெய்வம் நன்மை செய்தான், செய்த நன்மை பல கோடிகள் பாடுவே. செய்த நன்மை பல கோடிகள் அதை சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி நன்மை செய்தீரே. சொல்லுங்க சுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க உற்றுமையா உம் வல்லமையை சொல்லுங்க. தாகத்தோடு உம் வல்லமையை சொல்லுங்க. தாகத்தோடு காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உம் வல்லமையை சொல்லுங்க. ஒற்றுமையா உம் வல்லமை ஒற்றுமையன் சொல்லுங்க. ஆவின் மலை பொழியட்டும், அக்கினி இறங்கட்டும், நுகங்கள் முறிக்கப்பட பலவீனம் மாறும். காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஒற்றுமையா உம் வல்லமையை சொல்லுங்க. ஒற்றுமையா உம் வல்லமையை ரக்கதுரஹம்மலரபா காத்து நிற்கிறே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. சொல்லுங்க நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. உற்றுகாவியானவரே நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஆமே. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. அபிஷேகத்தின் நிரம்புக. நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஆவியானவரே நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நாம தாகமளி தண்ணீர் ஊற்றி தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகம் உள்ளன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஊற்றுகாவியானவரே நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்றேன். ஒற்றுமையா உம் வல்லமையை ஒற்றுமையா உம் வல்லமையா ஊற்றுகாவியானவரே தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்லுங்க நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஆவியான ஊற்றுங்கப்பா தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. அவ தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. பாத்திரம் நிரம்பி 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 வழியட்டும். ஆமென் ஆமென்.
அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எவ்வளோ நிரம்ப ரொம்ப நிரம்ப 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 ரா பா 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 ரா கா லா ரா கா லா ரா பா ரா கா லா ரா கா லா ரா பா ரா கா பா லா ரா கா லா ரா பா ரீ கா பா ரா கா லா ரா பா அக்னி இறங்கட்டும் ஐயா, அக்னி நாவியானவ, அக்னி நாவியானவ, அக்னி நாவியானவ, இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குங்க, இன்னும் இறங்குங்க, ஒவ்வொரு பிள்ளையில ஆவியில் அனலாக்குங்க, அக்னிய போட வந்து அது இப்பொழுது 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 பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பற்றி எரியட்டும், எரியட்டும் ஐயா, எரியட்டும். ஆவியில் அனலாக்குங்க சபைய, ஆவியில் அனலாக்குங்க, ஆவிக்குள்ளாக ஒரு அனுபவத்தை கொடுங்க. உலந்த எலும்புக உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, ஜீவன் உண்டாவதாக, வெள்ளன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. ரகலர கலரபா ரியதுரஹம்மாலரபா ரிகமலரபா துகபலரபா ரிகமலரபா ரிகமலரபா ஒற்றுமையா ஒற்றுகிற ஆவியானவரே ரகமலரபா ரீகாம். அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அப்படி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நேர்முழங்க நேர்மல் கண்களை மூடி எல்லாரும் கேட்பமா, ஜபாவியை ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேளுங்க, ஜெபமேக நிரப்பட்டோத்திரிக்கிறப்பா தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற எல்லாரும் ஒரு மனதோடு என் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிறப்பா வல்லமுள்ள தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்களை பராக்கிரம உள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா, என் தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்களுக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற தேவனே அப்பாமே, நாங்கள் நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்த நல்லவரப்பா, நீங்கள் எங்கள் நல்லவர் ஆண்டவரே, நீங்கள் நல்லவராக இருக்கிறபடி நாளும் உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துற ஆண்டவரே, என் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறப்பா, 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 ஸ்தோத்திரிக்கிறப்பா அப்பா, அந்த வேளையிலும் கூட ராஜா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, என் தேவனே ஒரு விசய ராஜா, எங்களை தகப்பனே ஜபாவினால் நிரப்புங்கப்பா அப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, நாங்கள் எப்படி செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லிய சப்பா, என் தேவாவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே, என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா, அக்கினிய போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களப்பா அப்பா, உங்க விருப்ப மாத்திரை எங்க சபையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, என் தேவ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா அப்பா, நாங்கள் செபிக்கிற செபங்களுக்கெல்லாம் ஏசப்பா, என் தேவ ஆவியானவர் பரத்தில் இருந்து ராஜா எங்களுக்கு தகப்பன் எங்க சபைக்கு நீங்க பதிலை தர வேண்டும் என்று ஏசப்பா, உங்களுடைய பாதம் பணிந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நாங்களும் கூட ராஜா என் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா அப்பா, இந்திய தேசத்துக்காக அப்பா ஸ்தோத்திர, இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சனங்களும் அப்பா, வாலிபர்கள் தகப்பனே, சகோதர சகோதரிகள், எல்லா பெண்களும் எல்லா தகப்பனே ஸ்தோத்திர, எல்லா தகப்பனே, முதியோர்கள் இளைஞர்கள் எல்லாரும் கர்த்தரே தகப்பனே ஸ்தோத்திர, என் தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள் அப்பா, என் தேவனை அறிந்து கொள்ளப்பா அப்பா, காலம் கடைசி காலப்பா, பொல்லாத உலகத்துக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, என் தேவனே ஸ்தோத்திரம், இந்த உலகம் மாயப்பா, இந்த உலகம் மாய ஆண்டவரே, மெய்யான தேவனப்பா, இந்த சனங்கள் கண்டுகொள்ள தகப்பனே, என் தேவனே உடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி அதற்காக இந்த சனங்கள் எப்படியாச்சும் எப்படியாச்சும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவனை நோக்கி ஓடி வர வேண்டும் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, எத்தனையோ சனங்கள் அப்பா எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறாங்களப்பா, எங்கெங்கெல்லாமோ என்னத்தெல்லாமோ சுமந்துகிட்டப்பா, எவ்வளவோ பண
स्तोत्र आंडवरे स्तोत्रिक्कपा इनुमाग स्तोत्रिक्कपा वालिब सगदर सगदरिलुक्काग चोमुडु येसप्पा स्तोत्र आंडवरे स्तोत्रिक्कपा अप्पा एत्तनयो वालिब सगदर सगदरिलुक्कपा एत्तनयो पिळ्ळैगळप्पा एत्तनयो पिळ्ळैगळे येसप्पा स्तोत्र आंडवरे उम्मै अरियाद पिळ्ळैगळप्पा एप्पडियेल्लाम पिन वांगि पोगुरांग येसप्पा एत्तनयो पिळ्ळैगळ तल्कुलैक्कु नेरा पोगुरांगप्पा एत्तनयो पिळ्ळैगळ पाळि पलाकरत्तिनाल येसप्पा इंद अगप्पने अळिगिरांग சப்பா நீங்கள் அதற்காக எங்க சபையராக நீங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே என் தேவ நீங்கள் வாலிப சகோதர சகோதரர்களுக்கு இங்கே இறங்குங்கப்பா எத்தனையோ பிள்ளைகள் உண்மை அறியாதபடி இருக்கிறபடினா எப்படியோ வழி தப்பி போறாங்களப்பா என் தேவனே எத்தனையோ பிள்ளைகள் தக்கு நிலையராக போறாங்களப்பா எத்தனையோ ஒரு பாலிப்பல கருத்தினால் இழுத்து கொண்டு போறாங்களே இந்த அப்பனே என் தேவனே ஏசப்பா நீங்க மன இறங்குங்க ஏசப்பா வாலிப சகோதர சகோதரர்களுக்காக மனே இறங்குங்கப்பா என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா அந்த பிள்ளைகளுக்கு மனே இறங்குங்க அந்த பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா ஒரு ஆத்துமா கூட கட்டு போறதப்பா உமக்கு சித்தமில்லை என்று சொல்லியிருக்கீங்களப்பா ஏசப்பா அந்த வாலிய பிள்ளைகள் கட்டு போகாதபடி அப்பா என் தேவனே அந்த பிள்ளைகள் இருதயங்கள் உமக்கு நேராக திருப்பப்பட முடியாது வைக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகளப்பா ஸ்கூல் போற பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் வேலை தொழில் செய்யற பிள்ளைகளுக்கு என் தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டுமாக செபிக்கிறப்பா உங்க பாதுகாப்பு இல்லைன்னா உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா ஒரு பாதுகாப்பு இல்லப்பா இந்த அகப்பனை நீங்க அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுவீராக அப்போ அந்த பிள்ளைகளை எந்த ஒரு பொல்லாத கண்கள் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுவீராக எந்த ஒரு சத்துருகளும் பிள்ளைகளை தொடாதபடி அப்பா என் தேவனை எங்க நாமத்தினால பாதுகாத்து கொள்ளுவீராகப்பா என் தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுமே கண்டு கொள்ளாத பிள்ளைகளப்பா அப்போ உங்களை பக்கத்துல வர விடாதபடி உண்மை சிந்திக்க விடாதபடி அப்பா தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளை அப்பா இயேசு கிறிஸ்து வல்லமிழை நாமத்தினால கடிந்து கட்டுகிறோம் ஆண்டவரே என் தேவ ஆவியானவர் அசை வாடிவீராகப்பா ஓ சபலவ கவர பலபலவா ஓ ரிய கவர பலவரி பலவர பலவா என் தேவ ஆவியானவர் அசை வாடுங்கப்பா நீங்க அசை வாட வேண்டும் என்று இயேசப்பா நாங்கள் தகப்பனே உங்களை பொற்பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் ஐயா என் தேவன் நாமே வாலிப பிள்ளைகளை கர்த்தரவனமாக பாதுகாக்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறையா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோமாக சிறுபிள்ளைகளுக்காக ஜோமனும் சிறுபிள்ளைகளை கர்த்தர் தான் பாதுகாத்து கொள்ளணும் சிறுபிள்ளை ஸ்கூல் போகும்போது வரும்போதும் பிள்ளைகள் விளையாடுகிற இடங்களிலும் இந்த தேவனை எப்பொழுதும் பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியாது வேலை செய்து கொண்டிருக்கோம் பிள்ளைகள் வெளியில் விளையாடும் கர்த்தர் தான் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் தேவன் தாமே பிள்ளைகளை எந்த ஒரு நாசமோ சாணுகாதபடி எந்த ஒரு தீய கண்களும் பிள்ளைகளை தொற்றாதபடி அப்பா சிறுபிள்ளைகளை நான் அப்பா பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக ஸ்தோத்திரிப்பாப்பா இந்த தேவனே நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தகப்பனே சிறு சிறப்பா சிறு பிள்ளைகளை தகப்பன் என்னிடத்தில் வர தடை செய்யாதீர்கள் சொன்னீங்களப்பா சிறு பிள்ளைகளே மக்கள் வளரணும் அப்பா சிறு பிள்ளைகளே மக்கள் வளர்ந்து பிறகு கிருபை செய்யுங்க ஏசப்பா பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தகப்பனே அப்பா என் ஆசமசானகாத பிள்ளைகளை என் தகப்பனே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தகப்பனே என்று சமூகத்தில் செபிக்கிறோம் ஐயா கர்த்தராமே அப்படியாக பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துவோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரிக்கிறோம் 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 இன்னுமாக ஸ்தோத்திரிக்கிறப்பா தேசத்தில் கொள்ளை நோய்கள் அப்பா விசக்கிருமிகள் அப்பா ஸ்தோத்திரப்பா இதெல்லாம் தேசத்தில் அணுகாதபடி அப்பா கர்த்ததாமே கர்த்துடைய அக்கினினால் சுட்டி எரிச்சு சாம்பலாகி போட வேண்டும் என்று கர்த்துடைய சமூகத்தில் செவ்மழுவோம் ஸ்தோத்திர ஆண்டவர் ஏசப்பா அப்பா என் தேசத்தில் தகப்பன எல்லா தேசங்களும் அப்பா இந்த கொள்ளை நோய்களை யாரையும் அணுகாதபடி அப்பா இந்த விச கிருமிகளை யாரையும் அணுகாதபடி என் தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா எங்களை தேசம் முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா அந்த கிரிகள் எல்லாம் ராச்சா முற்றிலுமா அவருடைய அக்கினால சுட்டி எரிச்சி ஏசப்பா சாம்பல் ஆகி போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலப்பா என் தகப்பன் தாமே நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அப்பா அவருடைய சமூகத்தில் அங்கே ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் கர்த்ததாமே எப்படியாக பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துவோம் நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னுமாக ஸ்தோத்திரப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிற எத்தனையோ சனங்களப்பா அப்பா ஆஸ்பத்திரிகளுக்கு போன ஆண்டவரே ஏசப்பா என் தேவனே ஸ்தோத்திரம் ஒரு மணி நேரம் கூட நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்க முடியல ஆனால் மாஸ்த கணக்கில் எவ்வளோ வேதனைகளை எப்படிப்பட்ட வேதனைகள்லாம் சனங்களப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களே இந்த அகப்பனே ஸ்தோத்திரப்பா இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற வியாதியோடு இருக்கிற சனங்களுக்காக ஜெபிக்கிறப்பா என்னென்ன வியாதிலாப்பா சொல்ல முடியாத வியாதிகள்லாம் இருக்கிறாங்களப்பா என் தகப்பனே அப்பா அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளைகளப்பா அங்க நடக்கிற ஊழியத்து நிமித்தமாப்பா அப்பா அந்த சனங்கள் உண்மை அறிந்து கொண்டப்பா உன்னுடைய வார்த்தைகளை கேட்டியப்பா அந்த பிள்ளைகள் சுகமடைந்தப்பா வீட்டுக்கு வர என் தகப்பன் கிருபை செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறப்பா என் தேவன் தாமே அப்பா அப்பா வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீங்க மெய்யான தேவன் ஆண்டவரே நீங்க சுகத்தோடு ஆண்டவரே அந்த சனங்கள் வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க ஏசப்பா இந்த தகப்பன் பெரிய காரியங்களை ஏசப்பா நீங்க செய்யுங்க ஏசப்பா என் தகப்பன் தம்மை பெரிய பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துவோம் நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறயா நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்னுமாக நமக்கு தந்த தகப்பனே ஸ்தோத்திரம் முதலமைச்சருக்காக நமக்கு தந்த பிரதமருக்காக செவமுழுவோம் ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பா எங்கள் தேச தந்த நல்ல பிரதமருக்காக நல்ல தகப்பனே முதலமைச்சருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் தாமே ஏசப்பா விசேஷ ஞானத்தை கொடுங்கப்பா அப்பா விசேஷ கிருமையை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா கிறிஸ்தவங்களுக்கு ஏசப்பா எந்த ஒரு எதிர்ப்பு நேரிடாதபடி அப்பா என் தகப்பனே நீங்கள் தாமே அப்பா உலகம் பண்ணி செய்து கொண்டு இருக்கிற ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஊழியத்துக்காக செபிக்கிறோம் ஊழியம் செய்கிற எல்லா பாஸஸ்க்காக செபிக்கிற எல்லா ஊழிய பிள்ளைகளுக்காக சோமிடுவோம் எல்லா ஊழியர்களும் நல்லா சுகமாக இருக்கணும் ஏசப்பா எல்லாரும் சோமிடும் ஊழியர்கள் எல்லாரும் நல்லா சுகமாக இருக்கணும் அப்பா உமக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்கப்பா அப்பா உமக்காக உழைத்து கொண்டு இருக்கிறாங்க உமக்காக தகப்ப உண்மை சுமந்து சென்று கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அனுதினமும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா உள்ளத்தின் பாதையில் எந்த ஒரு எதிர்ப்பு நேரிடாதபடி என் தேவன் தாமே நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம் ஐயா அப்பா ஊழியர்கள் தகப்பனை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஏசப்பா அப்பா ஊழியர்கள் சுகத்தை அறிகிற தகப்பன் நீங்க அப்பா நல்ல சுகமா இருக்க ஏசப்பா நீங்க கிருபை செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே என் தேவன் தாமே நீங்க அப்படியாக பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துவோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா இன்னுமாக ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திரப்பா தேசத்துல எல்லா விலவாசிகளும் தகப்பனை கூடிக்கொண்டு இருக்கின்றி அப்பா நாங்கள் செய்தியில் தகப்பனை பார்க்குறோம் ஐயா என் தேவனே ஸ்தோத்திரப்பா எல்லா விலவாசிகளப்பா என் தேவனே கூடிக்கொண்டு இருக்கிறப்பா உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏசப்பா என் தேவனே ஸ்தோத்திராண்டவரே அப்பா அந்த விலவாசிகள் என்ன காரணத்துக்கு கூடுகிறதப்பா என் தேவனே தகப்பனை இதுக்கு விரதமாக செயல்படுகிறதான அப்பா எல்லா நாடுகளில் இதற்கு விரதமாக செயல்படுகிறதான எல்லா கிரியும்
நீங்களை அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, கஷ்டப்பட்ட பிள்ளைகளெல்லாம் அப்பா என் தகப்பனே எல்லாரும் வாங்கி சாப்பிடணுமே என் ஆண்டவரே. என் தேவனே நீங்க மன இறங்குங்க, என் தேசத்துக்கு மன இறங்குங்க ஏசப்பா. மன இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே நீங்க தாமே எப்படியாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இன்னும் அந்த தேசங்களில் நடக்க தேசங்களில் அப்பா யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்க அந்த தேசத்துக்காக ஜோமனும் அப்பா. ரெண்டு தேசங்களில் ஆண்டவரே அப்பா யுத்தங்கள் நடக்கிற அந்த யுத்தங்களை ஏசப்பா உடைய நாமத்து நிமித்தத்தை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே. அப்பா அங்கே அதில் இருக்கிற அதிகாரிகளை ஏசப்பா என் தேவனே ஸ்தோத்திரம். ரெண்டு தகப்பனை கிராமத்தில் ரெண்டு தேசங்களில் இருக்கிறவங்க சமானத்தை கட்டளை இடுங்க ஏசப்பா, கட்டளை இடுங்க ஏசப்பா. நீங்கள் சமானத்தை கட்டளை இடுங்கப்பா. அப்பா எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலப்பா அது சமாதானமாக போகத்தக்க என் தேவன் நீங்கள் கிரிய செய்ய முடியாது ஜெபிக்கிற மாட்டவரே. அந்த யுத்தங்களை தடுத்து நிறுத்துங்க இயேசுவி நாமத்தினால. அப்பா எந்த உயிர்களும் தகப்பலே அப்பா இனி பாதிக்கப்படாதபடி அப்பா போகாதபடி ஆண்டவரே என் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. என் தகப்பன் தாமே பெரிய காரியங்களை ஏசப்பா நீங்க செய்ய வேண்டுமாக ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமாக நம்ம சபையில் கட்டுமான காரியத்துக்காக ஜெபமனு ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. சபை கட்டுமான காரியங்கள் பல வருடமா தகப்பனே அப்பா குறைவா இருக்கிறது ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. குறைகளை நிறைவாக்குற தேவன் அப்பா என் தேவனே. சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா என் தேவனே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. உங்களை நாமத்தினால எதை கேட்டாலும் தருவின்னு சொன்னீங்களப்பா. உங்களை நாமத்தினால எங்களுக்கு எப்படியாச்சு ஏசப்பா, ஏசப்பா எங்க இந்த சபை வேலைகளப்பா நீங்க முடிச்சு தர முடியா செபிக்கிறப்பா ஏசப்பா. அதுக்கு தகப்பனே ஸ்தோத்திரப்பா. வருகிற பணங்கள் தருகிற பிள்ளைகளே ஏசப்பா நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. அப்பா நாலா திசை இருந்து ராஜா அப்பா தருகிற காகங்களை அனுப்புங்க ஏசப்பா. பரத்தில் இருந்து நன்மை உண்டாக முடியாது ஸ்தோத்திரிக்கிறப்பா. அப்பா எல்லா வேலைகளும் நாமத்தை நிமித்த முடிந்தப்பா. அப்பா பிரதிஷ்டை வைக்கத்தக்கதான பெரிய காரியங்களை ஏசப்பா நீங்க செய்ய வேண்டும் என்று அப்பா உங்களுடைய பொற்பாதம் அணிஞ்சு நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க தான் மே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. பிள்ளைகளப்பா பலவீனன் என்று சொல்லி சொல்லாதபடி அப்பா நான் பலனானேன் என்று சொல்லத்தக்க ராஜா என் தகப்பா. நீங்க பெரிய காரியங்களை கிரியைகளை ஏசப்பா நீங்க சபையில செய்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அப்பா அதை தகப்பன பலவீனத்தோட வந்த பிள்ளைகள் உணரத்தக்க ராஜா சுகம் அடையத்தக்க இயேசுவின் நாமத்தினால பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறப்பா. அந்த பிள்ளைக்கு இந்த கட்டிய எல்லாம் இயேசுவின் நாமத்தில பிடுங்கி எரிஞ்சுபட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில வேரோடு பட்டு பகச்சதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவளுக்கு இருந்த மூச்சு திணறுகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலப்பா மாற்றிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளுக்கு தகப்பனே வர பிள்ளைகள் எல்லாம் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அப்பா அரணை எப்போ என்று சொல்லி அப்பா நீ எப்போ போவோம் என்று சொல்லத்தக்கத வாஞ்சைகள் தாகத்தை கொடுத்து அப்பா என் தேவனே பிள்ளைகளை நீங்க தகப்பனே நல்ல ஒரு தகப்பனே பலனாய் தகப்பனே எடுத்து நீங்க தகப்பனே பயன்படுத்த முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தாமே பெரிய பெரிய காரியங்களை ஏசப்பா செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வேளையிலும் கூட ராஜா ஸ்தோத்திர ஆண்டவரே செபிக்க முடியாது கிருபையில தந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறப்பா. எங்கள் செபங்களெல்லாம் கேட்டு ஏசப்பா நீங்க செபத்துக்கெல்லாம் பதில் தர தகப்பனே தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துற ஆண்டவரே. நன்றியோடு 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 உண்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஹலெலூயா, ஹலெலூயா. ஒரே ஒரு ஜெப குறிப்பு மட்டும் ஜெபிக்க போகிறோம். இலங்கை தேசத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? இலங்கை தேசத்தில் வன்முறை வெடித்திருக்கிறது, கலவரங்கள் வெடித்திருக்கிறது. இன்றையிலிருந்து டீசல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றையிலிருந்து டீசல் வழங்கப்பட மாட்டாது. பெட்ரோல் ரேட்டு, உணவுப் பொருள் எல்லா ரேட்டையும் ஏறிவிட்டன. ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய சாபங்கள், அவருடைய சாபங்கள் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தார்கள். அந்த சாபம் அவர்களை தொடர்கிறது. அந்த சாபங்கள் மாறட்டும் ஐயா. அவங்களாம் ரச்சிங்கன்னு சொல்லுங்க. அதிபர்களை ரச்சிங்க, பிரதமரை ரச்சிங்கன்னு சொல்லுங்க. ரச்சிங்கப்பா உம்மால் கோடும்,
அவருடைய பொருளாதார வீழ்ச்சியிருந்து அவர்களை உடர்த்த உம்மால் கூடும், உம்மால் கூடும், உம்மால் கூடும். உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும். இலங்கை தேசத்தின் வறுமைகள் மாறட்டும். ஒருவேளை உணவு கூட எத்தனை பேர் இருக்கிறாங்களப்பா, பயங்கர விலைவாசி ஏறிட்டுப்பா. நீங்க உதவி செய்யுங்க, அவளை கண் நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, கண் நோக்கி பாருங்க. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கிற எல்லா ஜபத்தையும் கேட்டுக்கிற கரங்களை தட்டி நன்றி அப்பான்னு சொல்லும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படி எல்லா தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி பிதா குமார் பரிசுத்தாவியை தொழுது கொள்வோமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவே, பாதபடியை தொழுது கொள்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த சுமகராஜா மை தொழுது கொள்கிறோம். எங்கள் நடுவில் உள்ள ஆவிக்கொண்டிருக்கிற ஆவியானவரே மை தொழுது கொள்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை தகப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதி நீங்கள் நடத்துங்க. இயேசுநாதல பிதாவே ஆமே. அப்படி எல்லாருக்கும் அரமா சாட்சியின் மேலே சாட்சி இருக்கணும். ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம் மாத்திர சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஏதோ இயேசு வந்தாரு வந்தாருன்னுட்டு நம்ம ஏதோ நினைக்கும், என்னது நம்ம நினைக்க போகிறா அவர், என்னடா கடவுள், என்னடா கடவுள். நானும் சொல்லப்பட்டதுதான் அப்படி, ஆனால் சாட்சியாக நான் நிற்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மதம் மாற்ற வரல அவர் வந்து. நம்ம மதம் பிடிச்ச என்னைய போல் மதம் பிடித்தவனை மாற்ற வந்த தேவன் அவர். சொல்லப்போனால் அவர் இப்போ நான் அவரை உண்மையாக நேசிக்கவே நேசிக்காமல் தான் இந்த இவ்வளோ நாளும் இருந்தேன். ஞானசானம் எடுத்தேன், பாஸ்டருக்கு துரோகம் பண்ணேன், போய் பிராந்தி கடையில் தான் போய் நின்றேன் இவ்வளோ நாள். எத்தனை எட்டு வருஷம் அவர், எட்டு வருஷம் ஏமாற்றிருக்கேன் மனுஷனை, ஏமாற்றி 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 அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ உங்களை உங்கள் முன்ன நிற்கம்னா அவரோட தயவு, உங்களோட ஜபந்தான். 9 மாதத்துக்கு முன்னே நான் சொல்லப்போனால் ஜெயிலுக்கு போயிருப்பேன். 3 பிள்ளைகளையும் அவள் கொண்டிருப்பா, அவளும் செத்துருப்பா, அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நான் நடந்து வந்தேன். காரணம் இப்போ அவர் இல்லைன்னா நான் இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகிட்டேன். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியாலே ஒரு சிறு சாலிச்சாக நிறுத்தினா கோடான கோடி நன்றி. கடந்த இரவு முழுதும் கண்மணி போல பாதுகாத்து சீவன் பலன் சுகத்தேந்திருக்கார். எத்தனையோ ஆபத்தில், எத்தனையோ இடத்துல, எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிற காலத்துலேயும் இப்பவும் ஜீவனோடு வச்சிருக்காருனா அவருடைய சித்த கிருவேற்பம் ஊழியக்கார அவ்வளோ பேரும் என் குடும்பத்துக்காண்டி எனக்காண்டி ஜபித்த செபம் ஒரு நாளும் வீணாக போனது கிடையாது. தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வச்சிருக்கார், ரெட்டிப்பான் நன்மைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். எனக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருக்கார். சோர்வு வசதி இல்லாதபடிக்கு நல்ல உற்சாகமாக அவர் பாதத்தில் 4 மணிக்கு எழுந்திருச்சு அவருடைய பாதத்தில் இருந்து ப்ரேயர் பண்ண எனக்கு உதவி செஞ்சிருக்கார். இந்த சாட்சி தானே ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நான் இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். இங்கே விசிம்லாவில் இருந்தேன், எனக்கு இருந்தது அதிகமாக. அதனால இங்கே வந்து ஜெபம் பண்ணவரே எனக்கு ஏசப்பா பூரண சுகத்தை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா கோடி சோத்திரம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா. அப்படி எல்லாரும் எலும்பி நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 82. சங்கீதம் 82. எல்லாரும் எலும்பி நின்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 82. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஏழைக்கும் திக்கச்ச பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கச்சவனுக்கும் நீதி செய்யுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் என சேர்ந்து வாசிப்போம். தேவன் எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். ஆமாம். நம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகிறோம். நம் கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம செபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர்க்கென்று கொடுக்கிற காணிக்கைகள் அல்லேலூயா, அல்லேலூயா. தசோபாங்கள் கர்த்தர்க்கென்று கொடுக்குறீங்களோ எல்லாம் கையில் இறைத்து வைத்துக்கோங்க. அல்லேலூயா.
ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து விட்டு நம்ம கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா பிதாவே நீ நல்லவ 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 நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்கு கண்டு கொடுக்கிற காணிக்கை ஆண்டவரே கரங்களில் வைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே முக்கொண்டு கொடுக்கிற காணிக்கை அங்கீகரித்து ஆயிரம் மடங்காய் ஆண்டவரே பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே தசவாகலாம் பண்டசாலே கொண்டு வையுங்க. அப்பொழுது வானத்தின் கதவுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்க சொன்னீங்களப்பா. உமக்கண்டு கொடுக்கிற கரங்களை நீங்க ஆசீர்வித்து உயர்த்துவீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே. அவருடைய கரங்கள் நம்முடைய ஆண்டவர் உமக்கண்டு கொடுக்கும்படியாக வைத்திருக்கிற காணிக்கை அங்கீகரித்து ஆண்டவரே பல மடங்காய் ஆசீர்வித்து உயர்த்துவீராக. எல்லா தடைகளும் மாறுவதாக. அவருடைய தொழில்களை ஆசீர்வதிங்க, விவசாயங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க. இன்னும் என்னென்ன தொழில் பார்க்கிறார்களோ அத்தனை தொழில் ஆசீர்வித்து இன்னும் மேன்மைப்படுத்துவீராக. இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம். ஆயிரம் மடங்கு அதிகமாக பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்துவீராக உயர்த்துவீராக உயர்த்துவீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இப்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தர் கண்டு காணிக்க செலுத்துவோம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி நந்தி ராஜா ஏசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, என்னை காண்பவரே தினம் காப்பவரே, நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், உம் திருக்கரத்தில்
राजा येसु राजा एन्ने कान्बवरे दीनम कापवरे एन्ने कान्बवरे दीनम कापवरे எல்லாரும் உட்காருவோம். பிறந்த நாள் காணும் பிள்ளைகள் ஏழில் அவடையனூர் இம்மானுவேல் இம்மானுவேல் எஸ்தர் கிறிஸ்டினா மரியத்தங்கம் கிறிஸ்டினா மரியத்தங்கம் யார் திருமண நாள் காணும் பேச்சுமுத்து செல்வி அல்லேலூயா. அடுத்து நீங்கள் உங்கள் பேர்களை திருமண நாள் பிறந்த நாள் நீங்கள் எழுதி கொடுக்கலன்னா உங்கள் ஃபார்ம் இருக்குது, வாங்கிட்டு நீங்கள் எழுதி கொடுங்கபடி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எழுதி கொடுக்காட்டாலும் இங்கே கொஞ்சமாக இந்த வர்ற வாரத்தில் பிறந்த நாள் திருமணநாள் காண் பிள்ளைகள் முன்னால் வந்து முழங்கால் படியெல்லாம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பா. தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. வேலையில் நம்ம இவளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள் காணும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி அல்லேலூயா கர்த்தர் தாமே அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாம் ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். பிறந்த நாள் காணும்படைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நடத்தி வந்த தெய்வங்களுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீ ரட்சித்து ரத்தத்தால் கழுவி உம்முடைய பிள்ளையாக மாற்றி நீ ஆராதிக்கும்படியாக உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், சபையாராக ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவ குமாரனாக இயேசு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தமிழ்ச்சி பிரேசலா அல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளது. வந்தவங்க எல்லாரையும் வர தடைப்பட்ட பிள்ளைகள் மற்றும் ஆளுநில பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் எஸ்வி நாமத்தில் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு எல்லைப்புலே சகோதரர் செல்வம் கஸ்தூரி அவர்கள் வேட்டத்து ஐக்கிய ஜபம் உண்டு. உங்கள் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலையில் ஆவுடைய 100 சிவசனல் போட்டு வீடு வீடு சிண்டிங் உண்டு. உங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை மாலையில் பாலநாதபுரம் தேக்கங்காடு காணவர் பதிவு வீடு விசிட்டிங் உண்டு. ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 சபையில் வைத்து உபவாச ஜபம் உண்டு. விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 7:30 சபையில் வைத்து இரவு ஜபம் உண்டு. விசுவாச பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சர்ச் பில்டிங் இளைஞர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி ரெஜினா அண்ட் எஸ்தரானியுடைய ஊழியங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் அரியபுரம் சகோதரர் மணிகண்ட பிரபு வீட்டில் உபவாச ஜபம் உண்டு. அங்கே விசுவாச பிள்ளையில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை சபையில் ஜபம் எழுப்புதலுக்கான ஜபம் வியாழக்கிழமை பௌர்ஷத்திரம்பு ஒளி உண்டங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்
ரொம்ப 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 யாருக்கெல்லாம் நல்லவரா இருக்கிறது அவங்க மாத்திரம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய பிள்ளைகளே நாட்களும் அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சபையை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயங்காலம் சபையில் வைத்து ஆராதனைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கணும், இல்லாவிட்டா நீங்கள் ஜெபிக்காட்டால் அடுத்து கூகிள் மீட்டில் போட போகிறோம். இங்கேருந்து டிவியில் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு இங்கேருந்து டிவியில் பார்த்துக்கலாம். என்னைக்கு அதான் வேறு வழி இல்லை, நீங்கள் ஜெபிச்சு தான் ஆகணும். அப்படி டச்சு ஃபோன் இல்லாட்டா உங்களுக்கு என்னது அல்லேலூயா ஃபோனில் கனெக்ஷன் கொடுப்பாங்க. யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஆராதனைக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆராதனையில் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆராதனை இல்லை, ஒரு ஜீவுள்ள ஆராதனை, அநேக அற்புதங்களையும் அடையாளம் திறலாக நடக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் அல்லேலூயா அல்லேலூயா அதுதான் அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அதில் தெரிஞ்சு போயிடும். எப்போ சனிக்கிழமை கூகுள் மீட்டில் போட்டு இல்லை எங்களுக்கு இங்கே யாரெல்லாம் அட்டம் பண்ணுறான்னு தெரிஞ்சு போயிடும். உங்கள் முகம் தெரியும். ஒரு சிலர் கெஞ்சலாம் ஃபோனில் கனெக்ஷன் கொடுக்க போகுது, எங்களுக்கு டச் ஃபோன் இல்லைன்னா அல்லேலூயா அப்பவும் தெரிஞ்சு போயிடும் யாரெல்லாம் கனெக்ஷனில் இருக்காங்கன்னு. அது மொபைலில் தெரிஞ்சு போயிடும். எப்படியாவது உங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கணுக்காக தான் அது பிரயாசப்படுது. அல்லேலூயா. இந்த பூமியோடு போகிறதில்லை, பரலோகத்துக்கு எப்படியாவது சபையின் பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணுக்காக தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. ஜோபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. உபவாசம் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட கதறிக்கொண்டிருக்கேன் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அதனால் நினைச்சிங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜோபம் பண்ணுங்க. அந்த அல்ல நீங்கள் ஜெபம் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சபையில் கிரிக்கு நடக்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் ஜெபம் பண்ணாட்டான்னு தெரிஞ்சு போயிடும் சபையில் தேவனுடைய பிள்ளைகளை. தயவு செய்து விசுவாசிகள் கண்டிப்பாக ஜெபிக்கணும் ஆராதனைக்காக. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கணும். ஆராதனைக்கு திறக்கோட்டமாக ஜனங்கள் வரணும். இந்த வருஷத்தில் ரெண்டு ஆராதனை நடக்கணும். ஜெபியுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் கண்டிப்பாக செய்ய போகிறார் ஒரு எழுப்புதல். அல்லேலூயா. நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அடுத்து அல்லேலூயா ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம சபையில் விருந்து வச்சுருக்கிறாங்க சாப்பாடு. இன்றைக்கி ஒரு சிலர் சாப்பிடாமல் போகிறீர்கள் என்று எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறது. கடந்த நாட்களில் நம்ம சகோதரர்கள் சொன்னாங்க, ஒரு சிலரை குறித்து சாப்பிடாமல் அப்படியே போயிருந்தீங்களாம். உங்களுக்காக தானே பொங்குது, சாப்பிடாமல் போகிறதுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறேன். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டு விட்டு தான் செல்லணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியார் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பச்சை எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபம். ஸ்தோத்திரங்கள் தாபே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, அந்த உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற சபையாய் மாறட்ட ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். நீங்கள் பேசுங்க, ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவ நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பிதாவே, ஆமென். பாருங்கள் தினுடைய பிள்ளைகளே, நாட்கள் அல்லேலூயா. நான் வியாழக்கிழமை டவுன் சபையில் 31 வாசஜம் நடந்தது. 31 வாசத்தில் நீங்கள் செய்தி கொடுக்குன்னு சொல்லி என் மருமகன் அழைத்திருந்தாங்க. அங்கே செய்தி கொடுக்க போனோம். அநேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துன்னு சொன்னாங்க. கர்த்தர் நடத்தினார்.
சாயங்க முடிஞ்ச உடனே புறப்பட்டு வந்துட்டேன். என்ன மறுநாள் வாக்குத்த ஆராதனை, தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும், ஜோமணி ஆண்டு விட்டு வார்த்தையை கேட்கணும். என்ன வார்த்தை வாக்குத்தான் தரீங்க? கேட்கும் பொழுது நான் ஜோமணிக்கிட்டே இருக்கிறேன், வார்த்தை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொன்னார், பூமியின் மேல் அல்லேலூயா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி வெறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, இது என்ன வாக்குத்தத்தை ஆண்டவரே? ஆண்டு வாக்குத்தத்தை பிள்ளைகள் கேட்டு வாக்குத்தத்தை ஆண்டு சொன்னார், இதுதான் வாக்குத்தம். அல்லேலூயா, நீ எல்லா பிள்ளை சபையில் நீ அக்கினியை போட்டுட்டீன்னா சபையில் அநேக அற்புதங்கள் நடக்கும், அநேக அதிசயங்கள் நடக்கும், அநேக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேக பிள்ளைகள் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா, பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக அந்நிய பாஷையில் அபிஷேகத்தில் நீ நடத்துவாயென்றால் உன் சபை ஒரு அல்லேலூயா அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய், அநேக புரோஜனம் உள்ள சபையாய் அல்லேலூயா மாறப்போகிறது என்று கர்த்தர் சொன்னார் தேவனுடைய பிள்ளையே. அதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கான செய்தியை எடுத்துக்கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, பாருங்க தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறது பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் சொல்றாரு. இன்றைக்கு இந்த எல்லா புள்ளி சபையில அக்கினியை போட வந்தேன் என்று சொல்கிறார். ஹலலூயா, கரங்களை தட்டி அக்கினி அக்கலு எல்லா புள்ளி சபையில அக்கினியை போட வந்தேன். ஹலலூயா, அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைய. அப்படி விருப்பம் என்னது? சபையில அக்கினி பற்றி பிடிக்கணும், பசுத்தாவிட அக்கினி பற்றி பிடிக்கணும் தான் அவருடைய விருப்பம். என் பிள்ளைகள் எல்லாரும் அந்நிய பாசையில நிரம்பணும், ஆவில நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், அப்படியே நிச்சலாலத்துக்குள்ளாய் போக வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதனால தான் இந்த ஏப்ரல் மாசத்துல ஆண்டவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். எல்லா பிள்ளை உங்க கிராமத்தின் மேல் அக்கினியை போட வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. நீங்கள் வசிக்கிற கிராமத்துல அக்கினியை போட வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போதுதான் அங்க அக்கினி பற்றி பிடிக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, ஜெபமண்ணாம ஒன்றுமே நடக்காது தேவனுடைய பிள்ளைகளே. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:28-29, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியர்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பிள்ளைகளே, கடைசி நாட்கள்ல அப்போஸ்தலர் 2 கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு நம்ம சபையில நிறைய பேர் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறோம், அந்நிய பாஷையுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவர் விரும்புகிறமா எல்லா பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், சிறு பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாலிய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெரியவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, நாட்களை ஊட்டி கொண்டிருக்கிறார், சபையை நிரப்பி கொண்டிருக்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்வாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் என்ன வேணும்? தீர்க்க தரிசனம் வர வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. கடந்த வாரம் வியாழக்கிழமை அங்கே வாசம் 31 அல்லேலூயா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கும்போது அங்கே தீர்க்க ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா, இன்னைக்கு எனக்கு ஆசை சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். யார் சொல்லணும்? பெரியவங்க சொன்னா மாம்சத்தில் சொன்னாலும் சொல்லலாம் ஒரு விஷயம். அல்லேலூயா, யாரை பிடிக்கலையோ அவங்கள பத்தி நினைச்சோம் அல்லேலூயா சொல்லிடுவாங்க. ஆனால் சிறு பிள்ளை தீர்க்க சொன்னா, அதுதான் சென்னையில் ஒரு சபை கடந்த நாட்களில் போன மாதம் செங்கோட்டில் மீட்டிங் போயிருக்கும் அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கள் சபையில் 7 பையன் தீர்க்க தரிசனம் சொன்னான். 7 பையன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்ன? அல்லேலூயா, பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சபையில் ஒரு முக்கியமானவர், அவர்கள் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறாங்க. வேளாங்கண்ணியில் போய் அங்கே உள்ள சிறுபத்தை வாங்கி வாங்கியிருக்காங்க. இவன் பையன் சொல்லியிருக்கான், இன்னார் பேரை சொல்லிட்டான். யார? எங்க வச்சு? இந்த 7 பையன் என்ன சொன்னா? இன்னாரு பீரோக்கில் இந்த வேளாங்கண்ணி சிலை இருக்கிறது. யார் சொன்னது? 7 பையன்.
கடைசியில் அவரு அப்படி கண்ணீர் விட்டுருக்காரு, அவரு சபையில் இருந்திருக்கிறாரு, கண்ணீர் விட்டுருக்காரு. வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காரு, எப்படி தீக்கு சொல்லிட்டான், அது தூக்கி தூர எரிஞ்சிரு. பாருங்க, தேவனுடைய பிள்ளைங்க சபையில தீக்கசனை வந்தாதான் தீக்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தீக்க தரிசனம் இருந்தாதான் ஒவ்வொருத்தரை பத்தி தெரியும். உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஜெபம் எவ்வளவு நேரம் பண்றீங்க, வேதத்தை எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டியது கடைசி நாட்கள், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன சொல்லுவாங்களாம், தீக்க தரிசனம் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அல்லேலூயா. நம்ம சபை அது நடக்கணும், நம்ம சபையில் அது நடக்கணும். அப்பந்தான் அல்லேலூயா என்னது, தேவனுடைய பிள்ளைகளே தீக்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த நாட்களில் அடைக்கல பண்ணி ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சொன்னார், ஒரு சின்ன ஒருத்தரை பார்த்து நீ அந்த கூட்டத்துக்கு போப்பான்னாரு. அவரை பார்த்து சொன்னார், அவர் சொன்னார், நான் அந்த கூட்டத்துக்கு போனால் என் தப்ப போகிறேன் அவர் பப்ளிக்கில் உடச்சி விடுவார். யார, நான் பண்ண பாவத்தை போகிறேன் பப்ளிக்கில் போட்டு உடச்சிருவார், நான் போக மாட்டேன் விட்டார். நம்ம சபையில் அது நடக்கணும். யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறா, யாரெல்லாம் வேதத்தை படிக்கிறா, தேவனுடைய பிள்ளைகளே நாம் அல்லேலூயா நாம் ஜெபிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நம்ம சபை ஒரு தீக்க தரிசனம் சொல்கிற சபையாய் மாற வேண்டும். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஓட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபை ஆவியால் நிரப்பப்பட்ட சபையாய் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பந்தான் எழுப்புதல் வரும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அங்கே சொல்லப்படுகிறது, அந்த தீக்கல் யோவேல சொன்ன தீக்கசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது. ஒன்னுலேருந்து நாலாம் வசனம் படிங்க. ரெண்டாம் அதிகாரம் ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் தங்களுக்கு தந்தரின வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கி பிள்ளைகளே. யோவேல சொன்ன தீக்க தரிசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து 50வது நாளில் அந்த பெந்தேகாஸ்த் அந்த பண்டிகை நாளில் அவர்கள் 120 ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். 120 மேல் வீட்டில் கூடியிருந்தார்கள். கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அவர்கள் மத்தியிலே இறங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டியது, நம்ம சபையில் பரலோக காற்று அடிக்கணும். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட வேண்டும். அது நிரப்பினாங்க, நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களுக்கு என்னென்ன கொடுத்தாரோ 120 அபிஷேகத்தை நிரம்பிட்டாங்க. எத்தனை பேர் இப்போ நம்ம சபையில் எல்லாரும் அபிஷேகம் நிரம்புறோமா, அந்நிய பாஷை பெற்றிருக்கிறோமா? தாகம் வேணும். தாகமுள்ளவன் மேல்தான் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்கிறார். நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தாகம் வேண்டும், ஒரு வாஞ்சை வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்ன சபை, பெந்தேகோஸ்த சபை. பெந்தேகோஸ்த சபை வாலிய பிள்ளைகளை செய்யணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை நல்ல வாயை திறந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் எப்படி இருக்குது, ஊம ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம், என்ன ஜெபம் பண்ணுறோம், அநேகர் எப்படி பண்ணுறாங்க, ஊம ஜெபம். வாயை மட்டும்தான் செய்யுது, வாயை விரிவாய் தர அப்பொழுது நிரப்புவேன். வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை நல்ல துதிக்கும் போதுதான் கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்புவார். நிறைய பேரை துதிக்க விடாதபடிக்கு விசுவாசத்தானவன் வாயை கட்டி வைத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சீவுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா.
பார்க்கிறோம் அல்லேலூயா அவர்கள் பல பல பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அங்க உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களும் அங்க வந்திருந்தாங்க. அநேக தேசத்தில் உள்ள யூதர்களும் அங்க வந்திருந்தாங்க. வந்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க வந்திருந்தவங்க பாஷையெல்லாம் யார் பேசுறா? இவங்க பேசுறாங்க. 120 இருந்தாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்றாங்க, இவங்க கலிலேயர் அல்லவா, ஜோம் பண்ணவங்க கலிலேயர் அல்லவா, இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையை, நம்ம சொந்த பாஷை இவர்கள் பேசுகிறார்கள். அது எப்படி? அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றதுலேருந்து அதே பாஷையை தான் பேசிக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றோம், அதே பாஷை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவர் புது புது பாஷைகள் எனக்கு தாங்க. நீங்க பேசிக்கொண்டே இருந்தால்தான் புது புது பாஷைகள் கிடைக்கும். இல்லாட்டி ஆதியில நீங்க என்ன பேசினோ அதை தான் பேசிக்கொண்டே இருப்பீங்க. என்னுடைய பிள்ளைய அல்லேலூயா. பாருங்க, நீங்க பேசணும், வாயினால பேசிக்கொண்டே இருக்க இருக்க பாத்தீங்கன்னா தூத்துக்குல்ல எனக்கு தெரிஞ்சவரு ஒருத்தர் உண்டு, ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு, ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. அவரு ஆர்வல முடிச்சவப்பாரு, நல்ல அவர் குடிகார், பயங்கர குடிகாரா இருந்தார், ரட்சிக்கப்பட்டாரு, நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்வார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபம் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசுவார். படித்தது எத்தனை? ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் பேசுவார், மட்டும் பேச மாட்டார். கர்த்தர் அவருக்கு இங்கிலீஷில் பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா தேவனுடைய சார் சார்லஸ் பர்ஜன் பர்காம் பர்காம் அவருடைய அல்லேலூயா, அவர் பைபிள் காலத்தில் அல்லேலூயா கர்த்தர் அபிஷேகத்தை குறித்து பேசினாராம். ஒரே நாளில் 17 பேர் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஒரு சகோதரி அவருடைய வாழ்க்கையில் அவள் அபிஷேகத்தை அவருமா பெற்றுக்கொள்ளனுக்காக அவரை பார்த்து என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பழக்கம் இல்லை, எப்படியாவது நீங்கள் கை தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் ஆகணும். கம்பல் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால், அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தால். அல்லேலூயா. அவர் வந்து அந்த டைமில் யூதர் ரவி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, யூதர் ரவி வந்திருக்கிறாரு. அவர் வந்திருக்கும் போது சொன்னாராம், இவள் 23 சங்கீதத்தை எவ்ரே பாஷையில் பேசுகிறாள், இவளுக்கு எவ்ரே பாஷை தெரியாது. கர்த்தருக்கு எல்லா பாஷையும் தெரியும், நம்ம ஆண்டவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். பாருங்க, அவள் எவ்ரே பாஷையில் பேசுகிறாள், எவ்ரே பாஷையில் அநேக விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் சொல்லி சொன்னார் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடைய பிள்ளைகளே, பரலோக பழத்த காற்று மேல்விட்டரை நிரப்பிட்டு இன்னைக்கு நம்ம சபையை நிரப்பணும், உங்க குடும்பத்தை நிரப்பணும். அல்லேலூயா. உங்க குடும்பம் அல்லேலூயா ஜெபிக்கும் போது ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், பரிசுத்தாவினுடைய அந்நிய வாசலால் நிரப்பப்பட வேண்டும். உடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பேதருடைய வாழ்க்கையில வேலைக்காரி முன்னால மறுதளித்தான், ஆனா இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றானோ அன்னைக்கு வைராக்கியமா பிரசங்கம் பண்ணான். நீங்க சிலுவையில் அறைந்த ஆண்டவர் தான், அவர் தான் ரட்சகர் என்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார். அநேகர் குத்தப்பட்டார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டு கடித்த 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பிசாச விரட்டன்னா அபிஷேகம் தேவை, வியாதிகளை சுகமாக்க அபிஷேகம் தேவை, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது நான் பெரும்பாலும் அந்நிய பாஷையில் பேசுவேன். பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்நிய பாஷையில் தான் பேசுவேன். தேவனுடைய பிள்ளைகளே, என்னமா நாம நிரம்பணும், பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே வந்த ரட்சிக்கப்பட்டாச்சு, நாசம் எடுத்தாச்சு, போதுன்னு கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு வாஞ்ச வேண்டும், ஒரு தாக வேண்டும். நீ பார்க்கிறோம் அவன் பிரசங்கம் பண்ணா 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 2 தான் அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாருங்க, அவர்கள் 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. 5 அல்லேலூயா. 4 பார்த்தீங்கன்னா 5000 ரட்சிக்கப்பட்டார்கள். எப்போ? அபிஷேகத்தை பெற்ற பிறகு. அப்போ 1:8 சொல்லப்படுகிறது, பரிசுத்தாவியத்தில் வரும்பொழுது எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்ப சாட்சிகளாய் இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
சாட்சிகளாய் வாழ அடிக்கடி நம்ம வாயில அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பேசலாம். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க காத்தஞ்சுமா அப்படியாக செய்கிறார். இங்கே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் அவங்க அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் 46-ம் வசனம் 47-ம் வசனம் பார்க்கும் பொழுது அவங்க பார்க்கிறதோட எப்படி அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. என்ன வேணும்? ஒருமனம் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒருமனப்பட்டு வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். சபையில போய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வீடுகள் தோறும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நாட்கள நம்ம சபையானது, அல்லேலூயா, ஒரு ஜெபிக்கிற சபையாய், ஆவியில நிரப்பப்பட்ட சபையாய், அந்நிய வாசை பேசுகிற சபையாய், தீர்க்க தரிசனம் சொல்கிற சபையாய் மாற வேண்டும். செய்யதுமூர் ஒரு கருப்பின மனுஷர், கலிபோர்னியாவில், லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல அவர் பாத்தீங்கன்னா, அவர் சின்ன வயசில் ரட்சிக்கப்பட்டாரு. அவருக்கு வரவேற்பு கிடையாது. அந்நிய வாசைக்காக ஜெபம் பண்ணாரு. ஒரு சபையில உதவி போதகராக இருந்தாரு. அவர் பேசுறாரு, அபிஷேகத்தை குறித்து பேசும் பொழுது அங்கே அங்குள்ளங்கள்லாம் வெளியே தள்ளிட்டாங்க. நீர் எங்கள் சபைக்கு லாய்க்கப்படாது, நீர் எங்கள் சபைக்கு லாய்க்கப்படாது, போறேன்னு சொல்லி வர, அல்லேலூயா, அவர் வெளியே போயிட்டார். வெளியே போய் அவர் ஊழியத்தை செய்தார். வீட்டு வாசல்லிருந்து பிரசங்கம் பண்ணினார். அநேகர் கூட ஆரம்பித்தார்கள். அப்படியாக தன்னுடைய பிள்ளைகளே, அந்த அசுசாத்தரில் ஒரு பாலடைஞ்ச கட்டடம் ஒன்று இருந்தது. மெதடிஸ் சபை, ஆதி காலத்தில் நடத்தின சட்ட சபை, அது உடஞ்சி போய் அது தீக்கரையாக்கி அது எஞ்சுமா சும்மா கிடந்தது. அதை சுத்தம் பண்ணி அங்கே கூட்டம் நடத்த ஆரம்பித்தார். கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கூட்டத்தில் அநேகர் ஓடி அநேக ஜனங்கள் கூடினார்கள். பரிசுத்தாவியார் பலத்த காற்று அடித்துப்பட்டது. அவருடைய அல்லேலூயா, பரிசுத்தாவுடைய பிரசன்னம் அந்த கூடாரம் முழுவதும் நிரப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மேல் வீட்டில் நிஞ்சுமா, அல்லேலூயா, 50 அடி உயரத்தில் தீ அப்படியே தீ, அல்லேலூயா, பரலோகத்தில் வந்த தீ இறங்கி அப்படியே தீ பிடித்து எரிய ஆரம்பித்த தேவனுடைய பிள்ளையே. இங்கே யாத்ராமத்தின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே சீனாய் மலையில் ஏறினாரு, அங்கே மேகமானது 6 நாள் மேகம் அப்படியே நின்றது. என்னுடைய பிள்ளையே, மேகம் அப்படியே நின்றது. பரிசுத்தாவுடைய மேகம் அங்கே நின்றது. தே கர்த்தர் அல்லேலூயா அவனோடு கூட பேசினார். தேவனுடைய பிள்ளையே, இங்கே பார்க்கிறோம் மேலே தீப்பிடித்து எரியுது, பயங்கரமாக தீப்பிடித்து 50 அடி உயரத்தில் மேலேயும் கீழேயும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அங்கே உள்ளவங்களாம் பயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ண, பயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி தீ பிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அணைச்சி பார்த்து அணைக்க முடியல, அணைக்க முடியல. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அது அது என்ன அக்கினி? பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி. அந்த அக்கினி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போதே தெரியுமா, அந்த தீ பிடிக்க, அந்த தீ எரியறது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்ப்பார்களாம். அந்த ஜனங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு இப்படியாக அசுசா தெருவில் பயங்கரமான எலும்பு எல்லா ஜனங்களும் வெளியேருந்து வர ஆரம்பித்தார்கள். இப்படியாக நடக்க கேள்விப்பட்ட உடனே அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே தாகத்தோடு கூட வந்தாங்களா, கத்தஞ்சவன் இறங்கின உடனே அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கிறார் அநேகரை. என்ன என்ன வேணும்? தாகம். ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது பிள்ளைகளே. அவர் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நல்ல ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி அவர் அல்லேலூயா வைராக்கியமா ஒரு நாளைக்கு 3 ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். சோமலாதவங்க வருவாங்க, சொல்லப்படுகிறது அநேக அற்புதங்கள் நடந்தது. நுரையீரல் கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆண்டவர் விடுதலை கொடுத்து இருக்கிறார். விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, 20 கிலோ வெயிட்டும் அதிகமாயிட்டான். உடனே ஒரு வருஷமா காலில் எழுதிமா மரக்காலை பொருத்தி கொண்டு வந்தார். மரக்காலை பொருத்தி கொண்டு ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாராம். முதல்ல உன் காலை கலத்தி மரக்காலை கலத்தி தூர போடுனாராம். தூர போட்ட பிறகு அவர் சொன்னாராம், பப்ளிக்ல வச்சு இயேசுவின் நாமத்தில் கால்கள் வளர்வதாகனாராம். அப்படியே கால் அப்படியே வளர்ந்து விரல்கள்லாம் வந்து அப்படி ஒரு கால் வளர்ந்தது என்னுடைய பிள்ளையே. இன்னொரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சிடென்ட்ல கை போச்சு அவன் ஜெபிக்க வந்திருக்கிறான். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் கைகள் வளர்வதாகனாராம். அப்படியே கை அப்படியே வளர்ந்து
விரலாம் வந்து அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க இப்படியாக அநேக அற்புதங்கள் வர்ற ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்க. கட்டில கொண்டு வருவாங்களாம், படுக்கையில உட்கார்ந்து அல்லேலூயா வர்ற எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கிடைச்சு. எப்படின்னா இன்னைக்கு அல்லேலூயா அக்கினியை போட வந்த தேவன் ஆண்டவரே, எங்க சபையில அக்கினி பிடிக்கட்டும் ஆண்டவரே. எங்க சபையில வர்ற எல்லா ஜனங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா ஜனங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கணும், எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்த பரிசுத்தாவிய காத்த ஊற்றி கர்த்த அற்புதங்களை செய்வார் தேவனுடைய பிள்ளையே. அதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒற்றுமையோடு கூட நாம் செயல்படும் பொழுது செபிக்கும் பொழுது கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, செய்திருக்கிறாரு, இன்னும் அதிகமாக செய்ய போகிறார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வேணும்? நமக்குள்ளாக ஒருமனம் வேணும், ஒற்றுமை வேணும், ஐக்கியம் வேணும், அன்பு வேணும். பார்க்கிறான் அநேக அற்புதத்தை பெற்றார்கள் தேவனுடைய பிள்ளையே. இந்த கை வளர்ந்து இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்தில் 200 கூட்டு வந்துட்டான். ஏ கை வளர்ந்து பார்த்தீங்களா, அவன் ரெண்டு பேர் வாரத்தில் 200 பேரை கூட்டு வந்து அங்கே கொண்டு விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தை பிரசாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை பிரசாவப்படுத்தணும், ஆண்டவர்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லணும், சபையிலே சாட்சி சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் நமக்கு அல்லேலூயா வைத்திருக்கிறார். அல்லேலூயா சாட்சி நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷனை பற்றி பார்க்கும்பொழுது அவர் லண்டனில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். லண்டனில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அவருடைய ஊழியம் பெரிய ஊழியமாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவர் சிறு வயசிலே கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவருடைய ஊழியம் சபை பெரிய சபை. அவருடைய ஊழியத்தை கொடுத்து கேள்விப்பட்டு கல்லூரி மாணவர்கள் 5 போனாங்களாம். கல்லூரியில் படிக்கிற 5 சார்ஸ் பேசுடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி போவோம், அது எப்படி இருக்குது எல்லாரும் பேசுகிறாங்களே, நம்மளும் போவோம்னு சொல்லி போனாங்களாம். காலையிலே போயிட்டாங்க, ஆலயம் பூட்டி கிடந்தது, ஆலயம் பூட்டி கிடந்தது. அல்ல ஒருவர் வந்தாராம், வந்து அல்லேலூயா ஆலயம் அல்லேலூயா எப்போ அதில் 8 ஆலன்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு அவர் கொஞ்சம் இவங்களை 5 கூட்டி கொண்டு மேல் வீட்டுக்கு கூட்டி போயிருக்கிறாரு. மேலே ஒரு அரண் அலை சும்மா ஹீட்டிங் பிளான்ட், அந்த என்னமா என்னது என்ன சொன்னாராம், ஹீட்டிங் பிளான்ட்டு. அங்கே வாங்க, அங்கே இப்போ ஹீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, சூடாக்கிட்டு இருக்காங்க. கூட்டு போனாராம், 700 முழங்கால் படிவிட்டு அவர்கள் ஜாவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தார்கள்லாம். எதற்கு தெரியுமா? ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், ஆராதனையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், கர்த்த ஆராதனையில் பலத்த காரியம் நடக்க வேண்டும்க்காக, அல்லேலூயா ஆத்து மக்கள் திரளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லேலூயா மேலிருந்து சூடாக்கி கொண்டு வந்தாங்க. எரிஞ்சுமா நல்ல ஜாவில நிரம்பி ஹீட்டிங் பிளான்ட் அது எழுதி போட்டிருக்காரன். அது என்னது ஹீட்டிங் பிளான்ட்? எங்க அங்கே சூடாக்குனாதான் இங்கே கிரியை செய்யும். நீங்க சனிக்கிழமை சூடாக்குனீங்கன்னா தான் இங்க ஆண்டவர் கிரியை செய்வார். அதற்காக தான் உங்களை பார்த்து சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பாஸ்டர் நீங்க எத்தனை சொன்னா நாங்க கல் மாதிரி தான் இருப்போம். எப்படி இருப்போம்? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதி. உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது, எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது, எத்தனை சூழ்நிலை இருக்கிறது. நீ ஆராதனைக்காக ஜெபிக்கும் பொழுது உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், உங்க குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார், உங்களுடைய போராட்டங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார் தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. பாருங்க கணிதத்தில் பார்த்தீங்கன்னா அவரு கூட்டிக் கொண்டு காமிச்சாரு, இதுதான் ஹீட்டிங் பிளான்ட். ஆராதனைக்கு முன்னால இங்க சூடாக்கிட்டு இருப்பாங்க ரயில்வே இன்ஜின். அல்லேலூயா. அந்த காலத்தில் என்னது வெண்ணில தான் ஆவியில தான் இன்ஜின் ஓடிச்சு, நீராவி இன்ஜின் எரிஞ்சுவாங்க, உடனே ஓடாது. முதலே கொஞ்சமா கொஞ்சம் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக அந்த டேங்கில் தண்ணியை ஊற்றி அடுத்து என்னது நிலக்கரியை போட்டு நிஜமா நல்லா சூடாக்கி நல்லா கொதிச்ச பிறகு தான் அங்கேருந்து நீராவி வரும். அந்த நீராவியில் தான் இன்ஜின் இழுத்து கொண்டு இருக்குமா முன்னேறி போகும் தன்னுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அங்கே சூடாக்காவிட்டால்
வண்டி இழுக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சூடாக்காம வர்றதுனால தான் வண்டி இழுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. பிரச்சனை விசுவாசி என்ன சொல்றாங்க, விசுவாசி என்ன சொல்றாங்க, ஆமா இருந்து என்ன செய்ய, தேவனுடைய பிள்ளையே நம்ம வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. ஹீட்டிங் பிளான்ட், உங்க ஹீட்டிங் பிளான்ட் எப்படி இருக்கு? பெரிய பெரிய ஹோட்டல்ல நினைச்சுவாங்க தெரியுமா, நீராவில தான் சோறு சோறு வேகும், நீராவில தான் குழம்பு வைப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அல்லேலூயா அங்க டேங்க் இருக்கும், டேங்க் இருக்கும், தண்ணி நிறைய ஊற்றி அங்க விறகுகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த அங்கிருந்து நீராவி போய் அதுல டீப்பு மூலமாக போய் அங்கங்க சோறு பொங்குற இடத்துல குழம்பு வைக்கிற இடத்துல அதுல எல்லா இடங்களுக்கு நீராவி போய் அங்க சமையலை பண்றாங்க. தன்னுடைய பிள்ளையே நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது கிச்சலாபுரத்துக்கு உதோட போன அதில் போய்க்கிடும் போது அந்த பஸ்ஸு அந்த நாட்களில் டீசல் பஸ்ஸு கிடையாது, டீசல் கிடையாது, பின்னால் ஒரு டேங்க் இருக்கும், போட்டு நினைச்சது கண்டக்டர் நினைச்சது தெரியுமா சுற்றுவார் இந்த உலையில் ஆசாரிங்க நினைச்சாங்க அந்த கம்பியை அதில் சூடாக கிடைச்சி உலையை போய் சுத்தம் போது அது என்ன செய்யுது அப்படியே காற்று வீசி அது சும்மா அனலாக்கிறது போல் இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த கண்டைகள் சுற்றிக்கிட்டே இருப்பார் சுத்த 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 அது தணல் அலையிலு அப்படியே அலையில தணலாக மாறி அங்குள்ள தண்ணி கொதிக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பஸ்ஸு போகும். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களோ பார்க்கலையே, நான் சின்ன பிள்ளையில பாத்ரூம் மாதிரி ஒரு டேங்க் இருக்கும், என்ன பஸ்ஸில் ஒரு பாத்ரூம் கொண்டு வச்சிருக்கிறாங்க சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு என்னது ஹீட்டிங் பிளான்ட், நம்ம சபை ஒரு ஹீட்டிங் பிளான்ட் ஆகி மாறணும். நீங்கள் ஹீட்டிங் பிளான்ல அல்லேலூயா இருக்கும்போது ஜெபம் பண்ணும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அநேக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் ஜெபம் பண்ண 700 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் 1000 பேர் வந்தாங்களாம், வாரத்துக்கு 1000 புது ஆத்துமாக்கள் வந்தாங்களாம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே அநேகருடைய முழங்கால்கள் அல்லேலூயா அங்கே முடங்கிட்டு தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவங்க கிரியை ஒவ்வொரு வாரமும் 1000 ஆத்துமாக்கள்னா அல்லேலூயா சபை நிரம்பி விழிச்சு அநேக ஆராதனைகள் நடந்தது தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க இது யார் காரணம், அந்த 1000 பேர் வர காரணம் யாருமா, ஜெபிக்கிற மனுஷர்களால், ஜெபிக்கிற மனுஷர்களால் சபை வளரும். ஜெபிக்காத மனுஷன்மா அல்லேலூயா என்னமா அவங்களால வளராது. எந்த மனுஷன் எந்த விசுவாசி எந்த அல்லேலூயா ஜெபிக்கிறீங்களோ நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சபை வளரும். நீங்க ஜெபிக்காவிட்டால் சபை வளராது. அதனாலதான் இப்ப நினைச்சிருக்கிறேன் சனிக்கிழமை எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க அல்லேலூயா, அது கூகுள் மீட்டில் போட்டால் போட்டி ஏற்கனவே இங்கே பார்த்துடலாம் யாரெல்லாம் ஜபத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும். செஞ்சிருமா, வேறு வழி இல்லாட்டா அதான் செய்ய போகிறேன். உண்மையாக சபையை நேசிக்கிறவங்கன்னா ஜெபம் பண்ணுவீங்க, உண்மையாக சபையை நேசிக்கிங்க ஆத்துமாக்களுக்காக பாடப்படுறீங்கன்னா ஜெபம் பண்ணுவீங்க. இல்லாட்டா ஆமாம் பாஸ்டர் அவர் பாட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பார், அவருக்கு வேலை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஜெபிக்கும் போது தான் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்குங்க. உங்க குடும்பத்தில் எத்தனை தடைகள் இருக்கிறத, எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தடைப்பட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் யோசித்து பாக்கீங்களா? யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்தான், ஆண்டவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். தேவனுடைய பிள்ளையே நீ ஆராதனைக்காக ஜெபிக்கும் பொழுது, நீ ஆராதனைக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவனுடைய ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், திரளாய் நடக்கணும் ஜெபிக்கும் போது உன் நிலைமை மாறும். இல்லாட்டா இப்படிதான் இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா. ஆதித்ய அல்லேலூயா வில்லியம் செய்தமூர் அவர் நாட்களில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே அநேக அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னாரு அவர் 1906 பிறகு அவர் 1906 அந்த இறந்து போகும்போது சொன்னாராம் இன்னும் 100 வருஷத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. அது நம்முடைய நாட்கள் தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய நாட்கள் உங்களுடைய நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்கணும். நம்ம சபை ஒரு ஜெபிக்கிற சபையாய் மாறிட்டுனா உங்கள் மூலமாக அநேக அற்புதம் நடக்கும், உங்களை கொண்டு கற்ற பெரிய காலை செய்வார். நானும் சொல்லி சொல்லி தான் பார்க்க
சொல்லுவாங்க பழமொழியை நான் சொல்ல விரும்பலை சபையில் கொஞ்சம் விட்டு கொடுங்க தேவனுடைய பிள்ளைகளே ஜெபிக்க ஆரம்பிங்க ஆவியானவர் அவரை கொண்டு சபையில் வல்லமையாக எழுந்து பயன்படுத்தினார் நாட்டில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 14:30 வசனம் அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள் இங்க பாருங்க ஆதி திருச்சபையில ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்றாங்க ஊழியக்காரர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும் ஊழியக்காரர் மூலம் எங்க ஊழியக்காரர் மூலம் அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் பெரிய காரியம் நடக்கணும்னு ஊழியக்காலுக்காக சபையார் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க நம்ம சபையில் எத்தனை ஜெபம் பண்றீங்க நம்ம சபையில் எத்தனை ஜெபம் பண்றீங்க பாருங்க நீங்க ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் அடிமை எடுத்து பயன்படுத்துவார் ஊழியக்காருக்காக ஊழியம் செய்யற சகோதரிகளுக்காக கண்டிப்பா ஜெபம் பண்ணும் சபையில் ஊழியம் செய்யற சகோதரத்தையும் இருக்கிறாங்க அல்லேலூயா ஊழியக்காரிகள் இருக்காங்க சாம்சன் சதீஷ் இருக்கிறாங்க அநேகர் இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஜெபிக்கணும் ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் பெரிய காலை செய்வா தேவனுடைய பிள்ளைகளே ஆதி திருச்செவில் அதான் செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும் என்றார் யாரு சபையா ஜெபம் பண்றாங்க ஆதி திருச்சபையில் நம்ம சபையில் எத்தனை ஜெபம் பண்றீங்க ஆண்டவரே எங்க போதகர் எடுத்து பயன்படுத்துங்க எங்க சபையில் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துங்க எத்தனை ஜெபம் பண்றீங்க செபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே எத்தனையோ பேர் வியாதியஸ்தராக இருக்காங்க நான் அநேகருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அநேகருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அநேக வியாதி அஞ்சுமா ஜெபம் குறிப்பு எனக்கு தான் வரும் ஃபோனில் வருது நிறைய வேறு ஃபோன்லேயே ஜெபம் சொல்கிறாங்க அவளுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் மறக்கலை விடலை நீங்கள் எங்களுக்கு எனக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரையும் எடுத்து பயன்படுத்த முடியும் ஏதோ சபைக்கு வந்தோம் செய்தியை கேட்டுட்டு போகிறோம் இல்லை நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் அப்பதான் எடுத்து பயன்படுத்துவார் அல்லேலூயா ஆதி திருச்சபையில் அதை தான் செஞ்சாங்க வேல்ஸ் தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் வந்தது இவான் ராபர்ட்ஸ் மூலமாக இவான் ராபர்ட்ஸ் அவர் சின்ன பிள்ளையிலே ரட்சிக்கப்பட்டார் 13 வயசுல ரட்சிக்கப்பட்டார் அவருடைய பாரம் எல்லாம் அல்லேலூயா வேல்ஸ் தேசத்தை குறித்து கர்த்தர் அவர் தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறாரு இந்த வேல்ஸ் தேசத்தில் ஒன்றை கொண்டு கர்த்தர் நான் பெரிய காரியம் செய்ய போறேன் சீக்கிரமாக 100,000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்று கர்த்தர் அவரோடு கூட பேசியிருக்கிறார் யுவான் ராபர்ட்ஸ் தேவ சமூகத்தில் விழுந்து கூட பார்த்தவனுடைய பிள்ளையே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமூகத்தில் அல்லேலூயா அப்படி அப்படியாக தாகத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஒருவர் அல்லேலூயா சுவிசேஷகர் யோசுவா சேத்து நினைக்கிறேன் அல்லேலூயா சேத்து யோசுவாங்கிற ஒரு ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாராம் ஆண்டவரே எனக்கு பிறவு ஊழியம் செய்ய ஒரு ஆள் வேணும் எலியாவுக்கு பிறகு ஒரு எலிசா வந்தது போல எனக்கு பிறகு இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை ஆண்டவர் சொல்லி அவர் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் யுவான் ராபர்ட்ஸை கர்த்தர் அல்லேலூயா தெரிந்து கொண்டார் தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கணும் ஏதோ சர்ச்சுக்கு போறோம் ஆராணிக்கு போறோம் வாரம் இல்ல நீங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கிரியை செய்வாரு நீங்க ஜெபம் பண்ணாதான் சபையில் ஆண்டவர் கிரியை செய்வாரு நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க ஜெபம் பண்ணாதான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பிரச்சனை 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 சொல்லிக்கிட்டீங்க சபைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க ஆத்துமாக்களுக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க தனசரி மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளையே ஜெபந்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயத்தை கொடுக்கும் ஜபந்தான் வெற்றியை கொடுக்கும் ஜபம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது சர்ச்சைக்கு வந்துட்டா ஒண்ணு நடக்காது நீங்கள் ஜபிக்கணும் நீங்கள் முழங்கால்களை முடைக்கணும் என்னுடைய பிள்ளைகளே அல்லேலூயா கர்த்தர் அல்லேலூயா யுவான் ராபர்ட்ஸை கொண்டு கர்த்தர்
அவர் ஜெபிக்கிற மனுஷன் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர் ஜெபிக்க போது நினைச்சுமா, அல்லேலூயா, கர்த்தர் சொன்னாரா 100,000 வேற ரட்சிக்கப்படும் சொன்னான் கர்த்தர். அவனோடு கூட பேசியிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அவர் யார் தெரியுமா? ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்தவர், ஒரு சுரங்கத்துல தொழிலாளியாக வேலை பார்த்தவர் தான். ஒரு சபைக்கு போனாரு, இவருக்கு கர்த்தர் பாரத்தை கொடுத்தாரு. அந்த பாஸ்டர் போய் கேட்டாராம், ஐயா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாமான்னு கேட்டாராம். நீ யாரு? நீ சுரங்க தொழிலாளி, பேசாம இருப்பான்டாராம். இப்படி சொல்ல பிறகு ஒரு நாள் சொன்னாராம், ஒரு புதன்கிழமை நீ செய்தி கொடு. நீ சொல்லி அந்த யுவான் ராபர்ட்ஸை செய்தி கொடுக்க வைத்திருக்கிறார். இவர் செய்தி கொடுத்திருக்கிறாரு. அங்கே சபைக்கு வந்த 17 பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க. பாஸ்டர் மனம் திரும்பி இருக்கிறார். யாரு? பாஸ்டர் என்னைதான் மனம் திரும்பி இருக்காரு. அந்த யுவான் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது தான் அவர் மனம் திரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பாஸ்டர் யார் தான்? மனம் திரும்பாத பாஸ்டர் தான் இருந்திருக்காரு. அல்லேலூயா. யார் மனம் திரும்பல? நீங்க மனம் திரும்பிருங்க. அல்லேலூயா. உங்க பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் என்னுடைய பிள்ளைகளே. அவருடைய பிரசங்கத்தில் அல்லது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. 30 நாட்களில் 37,000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவர் ஊழியத்தில் 30 நாட்களில் 37,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர்? நம்ம எத்தனை வருஷமா சபை நடத்துகிறோம், எத்தனை வருஷமா சபை நடத்தியும் ஆத்மாக்க கொஞ்சம்தான். யுவான் ராபர்ட்ஸுடைய அம்மா அப்பா ஜெபிக்கிறவங்க. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ரட்சி, அல்லேலூயா. பாருங்க அவர் 5 மாதத்தில் 100,000 ஆத்துமக்களை ரட்சிப்புகள் நடத்திருக்காரு. 5 மாதத்தில் 100,000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தில் 2 கோடி பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அழிந்து போகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, அவளுக்காக யார் கிரயம் கொடுப்பது? இவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. வேஸ்ட் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பதில் வந்தது. சினிமா தியேட்டர்கள் அடைக்கப்பட்டது. வேடிக்கை பார்க்குற இடங்கள்லாம் வெறிச்சோடி கிடந்தது. அந்த பயன் குடிகாரங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க. டாஸ்மார்க் கடையெல்லாம் பூட்டிட்டாங்க. என்ன கடை? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா டாஸ்மார்க் கடை இருக்குமா? தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. சினிமா தியேட்டர் மூடியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களுக்கு வேலை இல்லை. ஏன்? சண்டை இல்லை, சண்டை இல்லை. இப்போ சபையாருக்கே என்ன வேண்டியிருக்கு? போலீஸ் செஞ்ச வேண்டியிருக்கு. சபை விசுவாசத்துக்கு என்ன வேண்டியிருக்கிறது? சபையில் குடும்பத்துக்கே என்ன வேண்டியிருக்கிறது? போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு. 2 பேரும் சண்டை போட்டு எங்கே போய் நிற்காங்க? எங்கே போய் நிற்காங்க? எங்கே போய் நிற்காங்க? அல்லேலூயா. அந்த யுவான் ராபர்ட்ஸ் நாட்களில் குடும்பத்தில் சந்தோஷம், எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது. அல்லேலூயா. கேளிக்கை கூடங்கள் இல்லை, சினிமா தியேட்டர் இல்லை, கள்ளுக்கடை இல்லை, சாராய கடை இல்லை, சினிமா. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களுக்கு வேலை இல்லை, கோர்ட்டில் வக்கீலுக்கு வேலை இல்லை, வக்கீலுக்கு வேலை இல்லை. இப்போ நம்ம வேலை வக்கீலுக்கு யார் வேலை கொடுக்கா? நம்மளே வேலை கொடுக்கும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களில் அல்லேலூயா ஒரு பெரிய சமாதானமாய் வேஸ்ட் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது என்னுடைய பிள்ளையை. காரணம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்வி கொடுத்ததுனால அந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டு என்னுடைய பிள்ளைகளே. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எல்லா புள்ளியில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணுறோம், சுற்றில கிராமங்கள் ரட்சிக்கப்படும் ஜெபம் பண்ணுறோம். எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம்? ஒரு பாரம் வேணும், பாரத்தோடு கூட ஜெபிக்கணும் என்னுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்க அந்த நாட்களில் தன்னுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அந்த யுவான் ராபர்ட்ஸா சின்ன பிராயத்திலே அவங்க தாயை தகப்பன் எப்படி வளர்த்தாங்கல்ல, ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா வளர்த்தாங்க. சின்ன பிராயத்திலே என்னது? ஜோமன்னு பைபிள் படி, இதெல்லாம் கண்டிஷன் போட்டு வளர்த்துருக்காங்க. நம்ம பிள்ளை ஜோமன் மட்டுக்கு, நம்ம பிள்ளை எழுச்ச உடனே பல்லையை தேய்க்காம காப்பி கேக்கு. நம்ம அல்லேலூயா ஜோமனுமாட்டுக்கு, ஜோமனு ஜோமனு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட எங்கள் வீட்டில் 2 பேரப்பிள்ளைகள் இருக்காங்க. என் ரூமில் படுக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே ஜோமனுன்னா அப்படியே முழிப்பான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் முட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஜோமன்ட்டு தான் போவான். 2 பேரும் பிள்ளைகளை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும்.
நீ எப்படிம்பா, நீ எங்க அல்லேலூயா சொல்லக்கூடாது என்னுடைய பிள்ளைகளே? நம்ம பிள்ளைகளை ஜேபி அல்லேலூயா. யுவான் ராபர்ட்ஸ் அவங்க பெற்றோர்கள் அப்படிதான் வளர்த்தாங்க, பெரிய ஊழியக்காரனாக பாருங்க. அல்லேலூயா, பரலோகத்துல ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர்கள் ஜெபம், பிள்ளைகளை சிறு பிராயத்திலே அது ஜெபிக்க கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் பின்னாலே அந்த பிள்ளைகள் எப்படி வளரும்? அல்லேலூயா, நன்றாக வளர்ந்தவருடைய பிள்ளைகளே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் வளரும். பைபிள் படிக்க வைக்கணும் பிள்ளைகளை. வச்சுமா பைபிள் படிக்கல சோறு கொடுக்காதீங்க. பைபிள் படிக்க நினைச்சு கூடாது, சோறே கொடுக்க, சாப்பாடே கொடுக்க கூடாது. பாஸ்டர், நாங்களே படிக்க மாட்டோம். பெரியவங்க என்ன சொல்றாங்க, நாங்களே படிக்க மாட்டோம் பைபிள். இது வேற பிள்ளைங்களை வேற படிக்க சொல்றீங்க. அப்புறம் உங்களையும் பட்டினா தான் போடணும். பைபிள் படிக்காதவங்கள என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை இப்பொழுது பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க. பிள்ளைகளுக்கு அல்ல சொன்னபடி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே வளர்க்கும் பொழுது யுவான் ராபர்ட்ஸ் போல நம்ம பிள்ளைகள் வளர்ந்துட்டா பின்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஒரு எழுப்புதல் வரும் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டு வருஷமா என்ன சொன்னாரு? கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேல் நீ ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. எலியாவை குறித்து பார்க்கணும்னு நினைச்சோம், டைம் ஆயிட்டு. எஞ்சினோம் ஆவியில் நிரம்புங்க. சபையில் வந்துட்டா நல்லா வாயை விரிவாக தரக்கணும். வாலிய பிள்ளைகள் நினைச்சோம், இன்னும் கண்ணை திறந்து பார்க்கணும். நான் தான் கண்ணை திறந்து பார்க்கணும். யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறா ஜெபம் இல்லைன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்கணும். நான் முன்னால் பார்த்து கண்ணு முடிக்கிறது பார்த்தீங்களா? எத்தனை பிள்ளைகள் விளையாடுது. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகம் தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர்கள் அபிஷேகத்தால் நிரப்புவார். சபை அபிஷேகத்தால் நிரப்பும் பொழுது சபையில் நிறைய அற்புதம் நடக்கும். சபைக்கு வர எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஒரு மிருகஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கையின் பியாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் கேட்கும் சொன்னேன், ஆண்டவர் இந்த வசனத்தை தாரீங்க வாக்குத்தத்தமா. ஆண்டவர் சொன்ன இதான் சொன்னார், உன் சபை ஆவியில் நிரம்பிட்டா போதும், எல்லாம் அதிசயமாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஆவியில் நிரப்ப, அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வா. ஆவிலை நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வரும் பொழுது அவளுக்கு அவங்க ஆவிலை நிரம்பி நல்லா அல்லேலூயா கர்த்தர் சாட்சிகளாய் வாழும்போது அவளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்ப எல்லாம் லேசாக மாறிடும். ஜெபம் நிறைய நல்லா ஆவிலை நிரம்பி ஜெபம்னா வியாதியஸ்தர சுகமாகிறது லேசான காரியம். ஒரு சில நேரத்தில் நினைச்சு கஷ்டப்பட்டு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஒரு கிராமங்களில் இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் மூணு குடும்பம் இருக்கா, கூடி ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுங்க. கூடி ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு என்னது? அல்லேலூயா, ஜெபம் ரொம்ப தேவையாக இருக்கு. ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் சபையில் அப்படி வல்லமை வெளிப்படுத்த முடியும். ஆதி நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் என்ன நடந்ததோ அது நம்முடைய சபையில் நடக்குன்னு தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆதி சபை அல்லேலூயா நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் போதாது, இன்னும் போதாது. பாருங்க, மணிகண்ட பிரபு நினைச்சிட்டா செல்வியை நினைச்சலான கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். கட்டமா பெரிய காலையில் செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளை. அவருக்கு லேசான காரியம். ஆவியில நிரம்புங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அக்னி இறங்க வேண்டும் உங்களுடைய வீட்டில். என்னுடைய கிராம நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய கிராமத்தில் அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. என் கிராமத்தில் நீ தேவன் நான் விளங்க பண்ணணும் ஆண்டவரே. நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் சகல வியாதிகள் சோமாக்கிற வேண்டும். அல்லேலூயா. சமாதானம் கொடுக்கிற வேண்டும், சந்தோஷம் கொடுக்கிற வேண்டும், அல்ல நிம்மதி கொடுக்கிற வேண்டும், ரட்சிப்பு கொடுக்கிற வேண்டும். விளங்க பண்ணும்படியாக என்னை எடுத்து பயன்படுத்த செய்வீங்க தேவனுடைய பிள்ளைய. இன்றையிலிருந்து அல்லேலூயா உங்க தனி ஜோபத்துல கொஞ்சம் அந்நிய பாஷையிலே ஜோபம் பண்ணுங்க, ஆவில ஜோபம் பண்ணுங்க. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். அபிஷேகத்தை அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை மணிக்கு படுத்தாலும் கர்த்தர் அஞ்சு மணிக்கு எழுப்பிவிட்டுருவாரு.
இன்னைக்கு விசுவாசி எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? காலையிலே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டி ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் போன் அடிக்கணும். விசுவாசி வீட்டுக்கெல்லாம் போன் அடித்தா தெரிஞ்சு போயிடும். உடனே எடுக்காங்களா, நேரம் கழிச்சு எடுக்காங்களா, இவங்க தூங்குறாங்களா, முழிச்சிருக்காங்களா, கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் கட்டி ஜெபிக்கிற நேரத்தை அந்த நேரத்தை கேட்டுட்டு இப்படி செய்யணும். செஞ்சால் தெரிஞ்சு போயிரும் இல்லையா, தெரிஞ்சு போயிரும் இல்லையா? ஒரு சிலருக்கு என்ன எவ்வளோ சத்தம் கேட்டாலும் என்ன இருக்காது, காதில் கேட்கவே கேட்காது, வேற வழி இல்லை. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னென்ன செய்ய போறேன்னு தெரியாது. உங்களை எப்படியாவது ஜெபம்ன வச்சு அல்லேலூயா எங்கே கொண்டு போயிடணும், பரலோகத்துக்கு கொண்டு போயிடணும். அல்ல, நரகத்துக்கு போகிறதுக்கு சபை அல்ல, பரலோகத்துக்கு போகிறது தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவனுடைய சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படிங்க பிரசங்கத்துக்கு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சானா கர்த்தருக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நீர் பாட்டில் பிரசங்கம் பண்ணும், நான் பாட்டில் இருப்பேன், நீ எவ்வளோதான் சொன்னாலும் என் காதில் ஏறாது. அல்லேலூயா. என் காது என்னது, செவிட்டு காது. தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் இறங்கி வாங்க. உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் ஆசீர்வாதம், அநேக ஜனங்கள் உங்கள் மூலம் உங்கள் ஜபத்தின் மூலமாக அநேக விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் ஜபத்தின் மூலம் அநேகருக்கு நன்மை கிடைக்கும். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. என்ன செய்யணும்? அல்லேலூயா. அந்த தீ அதில் வரங்கள் நம்ம சபையில் கிரியை செய்யணும். அல்லேலூயா. வரங்கள் கிரியை செய்யணும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எங்கள் சபையில் வரங்கள் கிரியை செய்யட்டும். வரங்கள் கிரியை செஞ்சால் என்ன செய்வோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பற்றி சொல்லிடலாம், உங்களை பற்றி என்ன செய்யலாம் சொல்லிடலாம். அல்லேலூயா. தீ கிருஷ்ணன் வரம் கிரியை செய்யணும். வாலிய பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். வாலிய பிள்ளை எதுக்காக ஜெபம் பண்ணும்? என்ன ஜெபம் பண்ணும்? என்ன ஜெபம் பண்ணும்? வாலிய பிள்ளை என்ன செய்யுமா? ஜெபிக்கணும் வரங்களுக்காக. அல்லேலூயா. கட்டவங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர் எல்லா புள்ளி சபையில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பட்டி எரிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன தேவன் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் எல்லார் மலங்காட் படிடுவோம், எல்லார் மலங்காட் படிட்டு அல்லேலூயா. நமக்காக கல்வாரி செல்வ அடிக்கப்பட்டாரே. அல்லேலூயா. யாருக்காக? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சபையானது ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். தேவ சபையில் அக்கினி பற்றி பிடிக்கணும். பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி பிடிக்கணும். எல்லாரையும் பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. ஓ ராபா, பா ராபா, சகலா ராபா, தூலா ராபா, தீலா ராபா, ஓ ராபா, நிஷ்டன் தாலா ராபா, கராபா லா ராபா. ஆவியான ஒற்றுமையா, ஒற்றுமையா, சபையை நிரப்புமையா, சபையை நிரப்பும். ஆண்டவர் எல்லாம் கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஆண்டவர் நிரப்புங்க, நிரப்பும், நிரப்புமையா. ஹல்லேலூயா. பாபா, பாபா, ரபா, லபா. என்னை அபிஷேகமே, என் தலையை நினைக்க ஆவியில் நிரப்புமே, பாத்திரம் ஒளிந்தோடும் நீச்சலால மொழியே, சரண்டில் மயில அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் ஒட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னத கரலை தனிபாடு, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே,
என் தலையை நானேக்க ஆவியில் நிரப்புமே பாத்திரவரி தொடும் நிச்சலான மொழியே ஒற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவே ஒற்றுமையா ஒற்றுமையா ஆவியானவரே 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 ஒற்றப்பாட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக அன்று பொழுதுட்டாவி பின்மாரியாக என்று பொழுதிடுமே ஹலெலூயா 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 தேவனுடைய பிள்ளைகளே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இன்னும் அந்நிய பாஷையில் அபிஷேகம் பெறலையா ஆண்டோட்ட கேளுங்கப்பா நீ அந்நிய பாஷையில் நிரப்புங்கப்பா இப்படி வல்லமையா நிரப்புங்க ஆண்டவர் ஆண்டவர் இப்படி வல்லமையா நிரப்புங்க ஆண்டவர் எலியாவின் பலிபடுத்துறீங்க அக்கினி இறங்கணும் தேவ சபையில் அக்கினி இறங்கணும் பசுத்தாவியம் பலமாய் கிரியை செய்யணும் அந்த மேல் வீட்டு இறங்கின ஆவியானவர் நெல்ல பிள்ளை சபையில வல்லமையா இறங்கி கிரியை செய்யணும் தேவனுடைய பிள்ளையே ஓ ராபா பாபா ராபா ஷகலாபா துலா ராபா தீலா ராபா ஷகலாபா ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா அபிஷேகம் பெறாத பிள்ளைகள்லாம் அப்படியே கேளுங்க ஆண்டவரே நிரப்பு ஆண்டவரே எங்களை நிரப்பு ஆண்டவரே ஹலெலூயா 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 ஓ ராபா பாபா ராபா ஷகா லாபா துல்லா ராபா தீலா ராபா கபா பாபா ராபா ஆண்டவரே ஒற்றுமையா 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 எல்லாம் ஜோமனுங்க எல்லாம் ஜோமனுங்க எல்லாம் ஜோமனுங்க எல்லாம் எல்லாரும் எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க ஓ ராபா பாபா ராபா ஷகா நூதியாபா கபூ ராபா லபா ஓ ராபா தீனா ராபா ஷகா லபா தல ராபா காராபா ஷகா லபா ஓ ரபா லபா ஷகா லபா தலரா தலரா ஷகா லபா கபா ராபா வல்லமே வல்லமே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே சபையில் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே வல்லமை உண்டு உண்டு அப்த வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அப்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லாம் பாடுவோம் வல்லமை உண்டு உண்டு அப்த வல்லமை வல்லமை உண்டு உண்டு அப்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புறபா பாபா ரபா ஷகலபா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே எங்கள் சபையை நிரப்புங்கப்பா அந்த 120 கோடி ஜெபித்த இடத்துல எங்கள் ஆவியானவ எங்கள் சபையை நிரப்புங்க வந்திருக்க எல்லா பிள்ளைகளையும் நிரப்புங்கப்பா ஆண்டவரே நம்முடைய கரணீட்டப்படட்டு ஆண்டவரே இப்படி வல்லமில் கரணீட்டப்படட்டு ஆண்டவரே அற்புத நிச்சய கரணீட்டப்படட்டு ஆண்டவரே சுகமாக்கிற கரணீட்டப்படட்டு ஆண்டவரே விசுவாசிகளை துரத்துற கரணீட்டப்படட்டு ஆண்டவரே அப்பா அப்பா உங்க கரம் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை தொடட்டுப்பா வியாதியோடு கூட வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தொட்டு நீங்கள் தொட்டு இப்பொழுதே சுகமாக்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க தம்முடைய பிள்ளையே இன்னைக்கு சபைக்கு வியாதியோடு கூட வந்திருக்கலாம் விடுதலை பண்ணணுமே ஆண்டவர் ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனு ஓ ரபா பாபா பாபா ரபா லாரபா தீரபா லாரபா ஓ ரபா கபா பாபா நரபா ஷகலபா ஆண்டவரே எமக்கு நன்றி 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 ஹல்லேலூயா 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 தொடர்ந்து ராபோஜன பந்தி இருக்கிறது
தண்ணீரில் மூழ்கி நான் ஸ்நானம் எடுத்தவர்கள் வருஷ விஷாய் மலங்க தண்ணீரில் மூழ்கி நான் ஸ்நானம் எடுத்தவர்கள்